ஸ்ரீஹரையே நமஹ, ஸ்ரீஹரையே நமஹ, ஸ்ரீஹரையே நமஹ. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா, நம பார்வதி பதயே. ஜானகீ காந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராமராம. சத்குருஸ்வாமினஹ ஜெய. ஜகத்குரு சங்கராச்சாரியஸ்வாமினஹ ஜெய. ராமகிருஷ்ண பரமஹம்ச மூர்த்திகீ ஜெய். போல புண்டலீக வரதாஹரி விட்டல ஜெய. வீராஞ்சனேயஸ்வாமினஹ ஜெய். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. வாகீஷாத்யா சுமனஸ சர்வார்த்தானாம் உபக்ரமே. யன்னத்வா க்ருதக்ருத்யா ஸ்யுஹ தன்னமாமி கஜானனம். தோர்ஃபிர்யுக்தாச்சதுர்ஃபிஸ்ஃபடிகமணிமயீமக்ஷமாலாம் பத்மம் சிதமபிச சுகம் புஸ்தகஞ்சாபரேணாம் பாசாகுந்தேம் துஷங்கஸ்ஃபடிகமணிநிபா பாசமானா சமானா சாமே. வாக்தேவதேயம் நிவசது வதனே சர்வதா சுப்ரசன்னாம். கல்யாணம் தததம் கடாக்ஷவலதோ பக்தாய ஹத்வாரிபூன். கல்யாணாச்சல கார்முகஸ்ய தனுஜம் காருண்யபாதோ நிதிம். கல்யாணாகிருதிமவ்யயம் கிரிசுதா பிரேமாஸ்பதம் பாவனம். கல்யாணாய பஜேனுஜம் கணபதே ஸ்ரீதேவசேனாபதிம். நமசிவாபியாம் நவயௌவனாபியாம் பரஸ்பராஸ்லிஷ்டவபுர்தராபியாம் நகேந்திரகன்யா வ்ருஷகேதனாபியாம் நமோ நமஹ சங்கரபார்வதீபியாம். வாகர்த்தாவிவ சம்ப்ருக்தௌ வாகர்த்தப்ரதிபத்தயே ஜகதஃ பிதரௌ வந்தே பார்வதீ பரமேஸ்வரௌ. மாதர்மே மதுகைடபக்னிமகிஷப்ராணாபஹாரோத்யமே ஹேளா நிர்மித தூம்ரலோசனவதேஹே சண்டமுண்டார்தினி நிஸ்ஸேஷீகிருத ரக்த பீஜதனுஜே நித்யே நிஷும்பாபஹே சும்பத்வம்சினி சம்ஹரா சுதுரிதம் துர்கே நமஸ்தேம்பிகே. சிந்தூராருண விக்ரஹாம் த்ரிநயனாம் மாணிக்யமௌலிஸ்புரத் தாராநாயகசேகராம் ஸ்மிதமுகீமாபீனவக்ஷோருஹாம் பாணிப்யாமணிபூர்ணரத்னசஷகம் ரக்தோத்பலம் பிப்ரதீம் சௌம்யாம் ரத்னகடஸ்தரக்தசரணாம் த்யாயேத் பராமம்பிகாம். அருணாம் கருணாதரங்கிதாக்ஷீம் த்ருதபாசாங்குஷபுஷ்பபானசாபாம் அணிமாதிபிராவிருதாம் மயூகைரஹமித்யேவ விபாவயே பவானீம். த்யாயேத் பத்மாசனஸ்தாம் விகசிதவதனாம் பத்மபத்ராயதாக்ஷீம் ஹேமாபாம் பீதவஸ்த்ராம் கரகலிதலசத்ஹேம பத்மாம்பராங்கீம். சர்வாலங்காரயுக்தாம் சததமபயதாம் பக்தநம்ராம் பவானீம் ஸ்ரீவித்யாம் சாந்தமூர்த்திம் சகலசுரனுதாம் சர்வசம்பத்ப்ரதாத்ரீம். சகுங்குமவிலேபனாமளிகசும்பிகஸ்தூரிகாம் சமந்தஹசிதேக்ஷணாம் சசரசாபபாசாங்குஷாம் அசேஷஜனமோகிநீமருணமால்யபூஷாம்பராம் ஜபாகுசுமபாசுராம் ஜபவிதௌ ஸ்மரேதம்பிகாம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாஃ பதயே நமஹ. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீநந்தனாய சானந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. புத்திர்பலம் யசோதைர்யம் நிர்பயத்வமரோகதா அஜாத்யம் வாக்படுத்வஞ்ச
ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். ஸ்ருதி ஸ்மிருதி புராணா நாமாலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோக சங்கரம் ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வ தர்ம ஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நம. மனோஜவம் மாருததுல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி அம்ப ஜகதம்பகூ ஜெய் நம சிவகாம்யை ஜகதம்பிகே. சர்வ மங்களங்களையும் கொடுக்கக்கூடியதானே அற்புதமான இந்த ஒரு நவராத்திர மகோத்சவம், சாரத நவராத்திரம் அப்படின்னு இந்த உற்சவத்துக்கு பேர். ஆச்சரியமான விஷயம், மீதி எந்த தர்மத்திலையும் இல்லாத ஒரு விஷயம் நம்மளுடைய சனாதன தர்மத்தில் உண்டு. என்னன்னா, பெண்ணை தெய்வமாக கொண்டாடுறது. பெண் தெய்வம் அப்படிங்கிறதே சனாதன தர்மத்துக்கே உரித்தான ஒரு விஷயம். வேறு எந்த தர்மத்துலேயும் இருக்கான்னா ரொம்ப சந்தேகம்தான். ரொம்ப முயற்சி பண்ணலாம் இல்லைன்னு சொல்லிடலாம். ஆனால் ஒரு பெண்ணை தெய்வமாக கொண்டாடுறோம் அப்படிங்கிறதே பெரிய விஷயம். அதுலேயும் நம்ம சனாதன தர்மத்தினுடைய பெருமை, அந்த தெய்வத்துக்குன்னே தனியாக உற்சவம் கொண்டாடுறது. மீதி தெய்வங்களுக்கெல்லாம் எப்பப்போ உற்சவம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் இந்த தெய்வத்துக்கு பார்ப்போமே. வாரம் அப்படின்னு எடுத்துட்டா வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லுவா, ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லுவா, பிரதானமாக வெள்ளிக்கிழமை. திதி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க பௌர்ணமி, அதுக்கப்புறம் நிறையா இருக்கும் உள்ளுக்குள்ள, அஷ்டமி நவமி சதுர்தசி பஞ்சமி. அப்போது அம்பாளுக்குன்னு உரித்தான திசைகள் பார்க்குறோம். அப்படி வந்துட்டே இருக்கும்போது மாதம் அப்படின்னு கணக்கெடுக்கும்போது 4 மாதம் பிரதானமாக நவராத்திர உற்சவம் கொண்டாடணும் அப்படின்னு எடுத்திருக்கிறதுல பிரதானமான ஒரு விஷயம் இந்த ஆஸ்வின மாதம் அப்படிங்கக்கூடியது. இந்த நவராத்திர மகோத்சவம் இப்போ கொண்டாடின்னு இருக்கோம், தேவி நவராத்திர உற்சவம். சர்வ மங்களங்களையும் கொடுக்கக்கூடியதானது. தேவி பாகவதத்தில் விசேஷமாக நவராத்திரோத்சவம் எப்படி கொண்டாடணும் அப்படின்னு விசேஷமாக பேசியிருக்கார். அதுக்கான விதிமுறை என்ன, விரதம் எப்படி இருக்கணும், என்னென்ன சாப்பிட்லாம், என்னென்ன சாப்பிடக்கூடாது, எப்படி உபாசனை இருக்கணும், அம்பாள்கிட்ட நம்ம எவ்வளவு ஒன்றிணைஞ்சு நம்ம இந்த விரதத்தை கொண்டாடணும் அப்படின்லாம் விஸ்தாரமாக பேசியிருக்கார். அப்பேற்பட்டதான ஒரு புண்ணியமான தினத்தில் அம்பாளை ஸ்மரணம் பண்ணுறது அப்படிங்கிறதே விசேஷமான ஒரு விஷயந்தான். அதுலேயும் ஆச்சாரியனாக இந்த சனாதன தர்மம் அப்படின்னு ஒன்றுக்கு இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணமாக இருக்கக்கூடியதானே ஆச்சாரியார் எப்படி அந்த அம்பாளை அனுபவித்தார் அப்படிங்கிறத வச்சுட்டு பார்க்குறதுங்கிறது அதோட சிறப்பு. அதுலேயும் நிறையா ஸ்தோத்திரங்கள் பண்ணியிருக்கார் ஆச்சாரியால், ஒன்றும் கம்மி கிடையாது, எக்கச்சக்கமாக பண்ணி வச்சுருக்கார். சாரதா புஜங்கம், சரஸ்வதினு எடுத்துட்டோன்னா, லக்ஷ்மின்னு எடுத்துட்டோன்னு சொன்னால் கனகதாரா ஸ்தோத்திரம், அம்பான் எடுத்துட்டோன்னா பவானி புஜங்கம், போராத்துக்கு பாதாதி கேசாந்தம் கேசாதி பாதாந்தோன்னு எத்தனையோ விதமான ஸ்தோத்திரங்கள் பண்ணியிருக்கார். இருந்தாலும் அதில் ஒரு சிகரம் வச்சா மாதிரி இருக்கக்கூடியது இந்த சௌந்தர்ய லகரி. என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்க, இதில் முதல்ல இருக்கக்கூடியதான ஒரு 40 ஸ்லோகங்கள், 41 கூட வச்சுடலாம், நேராக கைலாசத்திலேருந்தே எடுத்துன்னு வந்ததான ஸ்லோகங்கள். அங்கேருந்து சுவாமிகிட்டேருந்து அவர் சிவலிங்கங்கள் வாங்கிட்டார்,
சௌந்தர்யலகரியும் சுவாமி கொடுக்குறார். அங்கேருந்து எடுத்துன்னு வரும்போது நந்திகேஸ்வரர் சாப்பிட்டாராம் கையில் இருந்ததை. ஏதோ ஞாபகத்தில் அவர் திரும்பிட்டு சண்டிகேஸ்வரர் பார்த்து பேசிட்டு இருந்திருப்பாரோ என்னவோ தெரில. நீலகண்ட பதாம்போஜ பரிஸ்புரித மானசா சம்போ சேவாபலந்தேகி சண்டிகேச நமோஸ்துதே அப்படின்னு சொல்லிவிட்டு சண்டிகேஸ்வரரை பார்த்துட்டு, அப்பா நான் பகவானை தரிசனம் பண்ணதுக்கான பலனை நீ கொடுப்பான்னு பிரார்த்தனை பண்ணிட்டு வரணும். அதனால் சண்டிகேஸ்வர்கிட்ட பேசியிருந்தாரோ என்னவோ தெரில, இவர் நந்திகேஸ்வரர் பின்னாடியிலேருந்து அப்படியே சாப்பிட்டுட்டார் பாதியை. அதுக்கப்புறம் என்ன அப்படி சாப்பிட்டேன்னு திருப்பி சுவாமிகிட்ட போனார் ஆச்சாரியார். இந்த மாதிரி சாப்பிட்டுடுது, பூலோகத்துக்கு தேவையானதை உங்ககிட்ட வச்சுட்டு மீதியை நந்திகேஸ்வரன் எடுத்துட்டான், மீதியை நீயே பூர்த்தி பண்ணிக்கொண்டார். அதனால் இது சாட்சாத்தா பரமேஸ்வரனுடைய அவதாரம்தான் ஆச்சாரியால், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இருந்தாலும் அவதாரம் பண்ணி ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கும் சாட்சாத்தா கைலாசாதிபதியே ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ரூபத்தில். ஏன்னா கீழே பார்த்தோம்னா திருவாரூரில் சுந்தரருக்காக நாச்சியார்கிட்ட தூது போனார் சுவாமி. மாறு வேஷத்தில் போனார், ஏற்றுக்க மாட்டேன்ட்டா. சுந்தரர்கிட்ட திருப்பி வந்ததுக்கப்புறம் நான் தூது போனேன் ஒத்துக்க மாட்டேன்ட்டான்னார். நீர் எந்த ரூபத்தில் போனீங்கன்னு கேட்டார் சுந்தரர் கேள்வி. ஏன்னா ஒரு ரூபத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அவா அந்த கோலத்தில் இருந்துட்டு சொன்னால் அதுக்கு ஒரு மரியாதை. நம்மளே எத்தனை பேர் பார்க்குறோம், எல்லார பார்த்தாலும் நமக்கு உடனே ஈர்ப்பு வந்துடுறது இல்லை. அப்படி போகும்போதே பாதையில் வண்டி ஓட்டிகிட்டே இருப்போம், இல்லை காரில் போயின்னு இருப்போம், ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்போம், நிறையா பேரை பார்ப்போம். ஆனால் ஒத்தரை பார்த்துட்டு ஒரு க்ஷணம் அப்படி திரும்பி பார்ப்போம். நம்ம கிராஸ் பண்ணிட்டோம்னாலும் அவள்கிட்ட என்னவோ இருக்கும் பார்க்கணுன்னு தோணும், திரும்பி பார்ப்போம். அப்போ அவள்கிட்ட என்ன ஒரு சக்தி இருந்ததுன்னா அது ஒரு தெய்வீக சக்தி தான். அவளை பார்க்குறோங்கும் போதே நமக்கு தெரியும் அவளுடைய ட்ரெஸ் கோடு எப்படி இருக்கும் அப்படின்னுட்டோம், அவளுடைய அலங்காரம் பண்ணிட்டுருக்கிற விதம் எப்படி இருக்கும். அப்போது அந்த ஒரு அம்பாள் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்கிறது, சுவாமியை பார்த்தா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறது காரணம் அந்த ஒரு நம்மளுடைய அலங்காரத்தினுடைய விதிமுறை. எத்தனையோ பேர் இருக்கா கோவிலில் பூஜை பண்ணுறவா கூட இருக்கா, ஆனால் யாரை பார்த்தும் யாரும் சுவாமின்னு கூப்பிட்றது கிடையாது. ஆனால் பூஜை பண்ணுறவாலையோ ஒரு குடிமை வச்சுட்டு வேஷ்டி கட்டின்னு இருக்கிறவாலையோ அல்லது சபரிமலைக்கு மாலை போட்டுன்னு இருக்கிறவாலையோ பார்க்கும்போது சாமின்னு கூப்பிட்றான். அவளுக்கு ஒருத்தர் ஒருத்தர் நேற்று வரைக்கும் வாடாப்படான்னு பேசியிருப்பான், மாலை போட்டுண்டான்னு சொன்னால் மறுநாளைக்கு சாமியும்பான். அப்போது அவளுடைய ரூபத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அந்த என்ன மாலை நம்ம போட்டுக்கிறோம், என்ன வஸ்திரம் நம்ம தரிச்சுக்கிறோம், நெத்தியில் என்ன இட்டுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அதனுடைய மரியாதைங்கிறது கொஞ்சம் எல்லா நேரத்துலையும் எல்லாருமே பரபிரம வஸ்து தான், அதில் சந்தேகம் இல்லை. அது புரியற வரைக்கும் இந்த ட்ரெஸ் கோடு நமக்கு தேவைப்படுறது. அதனால தான் அந்த ரூபத்தோடு நம்ம இருக்கணும், சனாதன தர்மத்தில் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும் நம்ம. அப்போ பரமேஸ்வரனே சொல்கிறதுக்கும் பரமேஸ்வரன் ஆச்சாரியாலாக அவதாரம் பண்ணி சொல்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கத்தான் இருக்குது. அப்போ மீதி பண்ண ஆச்சாரியால் ஸ்தோத்திரத்துக்கும் இந்த சௌந்தர்யலகரத்துக்கும் உள்ள விசேஷம் பாதி பரமேஸ்வரனே கைலாசாதிபதியே சொன்னது, இன்னொரு மீதி பாதி பரமேஸ்வரன் கீழே அவதாரம் பண்ணி சொன்னது. அப்போ ரெண்டும் கலந்து இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் அதுக்கு விசேஷமாக போயிடுறது. அப்பேற்பட்ட கிரந்தத்தை அனுபவிக்கிறோம். அதுலேயும் போன வருஷமும் பார்த்தோம், முந்தின வருஷமும் பார்த்தோம், சௌந்தர்யலகரியை வச்சுருந்தான் பார்த்தோம். தேவியின் மகிமைகள்னு ஒரு தடவை, அதுக்கப்புறம் பார்த்தபோது ஸ்திரீகளுக்கு முக்கியத்துவம், அம்பாளுடைய ரூபந்தான் ஸ்திரீகள் அப்படின்னு ஒரு தடவை, அதுக்கப்புறம் பார்க்கும்போது அம்மா ஸ்தானத்தில் தாய் அந்த தேவி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த தடவை சௌந்தர்யலகரியின் சாரம் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்கார் அவர். அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்த்துட்டே வரோம். சாதாரண நாள் அம்பாள் உபாசனம் பண்ணுறது தப்பு இல்லை. நவராத்திரியில் ஆச்சாரியாளுடைய ஒரு எழுதின ஆச்சாரியாளால் எழுதப்பட்ட ஒரு கிரந்தம், அதுலேயும் சௌந்தர்யலகரி பரமேஸ்வரனால் சொல்லப்பட்டது, அதுலேயும் சாரம் அப்படின்னு சொன்னால் அது எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் நமக்கு கிடச்சிருக்கு இதை அனுபவிக்கேன்னு நம்ம பார்க்கணும். அப்போ சௌந்தர்யலகருடைய சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வாஸ்தவமாக முதல் ஸ்லோகத்திலேயே அவர் சொல்லிவிட்டார். என்னென்னா பிரணந்தும் ஸ்தோத்தும் வா கதம் அகிருத புண்ணிய பிரபவதி அப்படின்னு விட்டார்.
என்ன விஷயம்னா, நான் எதை சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதை என்னால் சொல்ல முடியாதுன்ட்டார் அவரே. என்ன காரணம், எல்லாத்தையும் சொல்ல முடிஞ்சவான்னு சில பேர் இருக்கா. யாருன்னா, எல்லாம் தெரிஞ்சவா. அவளால் தான் எல்லாத்தையும் சொல்ல முடியும் இல்லையா. அப்போ எல்லாம் தெரிஞ்சவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னு சொன்னால், பிரம்ம விஷ்ணு ருத்ரால் மூணு பேரை பிரதானமாக எடுத்தானோ அதில் வாய்ப்பே இல்லை. அவளை தவிர்த்துட்டு எல்லாம் தெரிஞ்சவான்னு கணக்கு போடவே முடியாது. ஆனால் அந்த மூணு பேர் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, இந்த அம்பாள் ஒரு தடவை நம்மளை பாத்திர மாட்டாளான்னு ஏங்கி உட்காண்டிருக்கு. அவளால் நமஸ்காரம் பண்ணுறதுக்கே யோஜனை பண்ணிட்டு இருக்கா எல்லாரும். இது இந்த தேவியை தரிசனம் கிடைக்குமா, நம்ம நமஸ்காரம் பண்ணலாமா. அப்போ அந்த பரமேஸ்வரன் எப்படி இருக்கான்னா, ஸ்பந்திதுமபி, நௌரத்து கூட சக்தி இல்லாதவனாக போயிடுறான். எப்போ என்ன, சிவசக்தியா யுக்தா நச்சேது, சக்தியோடு கூட இல்லாதவனாக ஆனான்னு சொன்னால் நௌரத்து கூட சக்தி இல்லாமல் போயிடுறான். அப்போது இந்த அம்பாளை பற்றி சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னாக்க, சொல்ல முடியாதுங்கிறது தீர்மானமாக தெரிகிறது. ஏன்னா எந்த ஒரு வஸ்துவோ உபனிஷத்து சொல்லித்தோ அந்த வஸ்து தான் அம்பாள். யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ரா ஆப்ய மனசாசஹ. எந்த இடத்துல நம்மளுடைய வாக்கானது நின்று போயிடுறதோ, இதுக்கு மேலே சொல்ல முடியாதுன்னு நின்று போயிடுறதோ, எந்த இடத்துல சில நேரத்தில் வாயால் சொல்ல முடியாததையும் நம்மளால் மனசினால் கற்பனை பண்ணி பார்க்க முடியும். ஆனால் அப்ராப்பிய மனசாசகன்ட்டார், மனசால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது அந்த ஒரு விஷயத்தை. அப்பேற்பட்ட விஷயம்தான் அந்த பரபிரம்ம வஸ்துவாக இருக்கக்கூடியதான அந்த சர்வேஸ்வரி அப்படின்னு சொல்லும்போது என்னன்னு சொல்லிட முடியும். அப்போ சொல்ல முடியாத ஒரு வஸ்துவை நான் சொல்ல போகிறேங்கிறது தான் முதல் விஷயம், சௌந்தர்யலகரனுடைய சாரம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்ல போகிறேன். அப்படி பார்த்துட்டே வரும்போது சௌந்தரிய லகரி ஒரு மந்திர சாஸ்திரம், அதுக்கு பல ஸ்லோகங்களுக்கு பலவிதமான யந்திரங்களை வச்சு பலவிதமான சங்கியைகளில் எண்ணிக்கையில் பலவிதமான சங்கியில் நாள் கணக்கு, அத்தனை நாள் இத்தனை ஆவர்த்தி இந்த யந்திரம் வச்சுட்டு இன்ன நிவேதனம் பண்ணி இந்த மந்திரத்தை இத்தனை ஆவர்த்தி ஜபம் பண்ணான்னு சொன்னால் அவனுக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒரு மந்திர சாஸ்திரமாக இருக்குது. கிட்டத்தட்ட மனுஷனுக்கு தேவையான எல்லாத்தையும் அதிலேயே சொல்லிவிட்டான். சௌந்தர்யலகரி நித்திய பாராயணம் பண்ணிட்டு இருந்தான்னு சொன்னாலே இவனுக்கு தேவையான மனசாந்தியிலேருந்து ஆரம்பித்து சித்த சுத்தி வரையந்தான் எல்லாமே கிடச்சிடும். சாதாரணமாக நான் நிம்மதியாக இருக்கணும் அதான் எல்லோரும் நினைக்கிறோம், சுகமாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும், அதுதான் பேசிக்காக எல்லாருக்கும் தேவைப்படக்கூடியது. அதுவும் கிடச்சிட்றது, இருக்கிறதுலையே கடைசியாக இருக்கக்கூடிய முக்தியும் கிடச்சிட்றது. அப்போ அப்பேற்பட்டதான ஒரு கிரந்தம் மந்திர சாஸ்திரமாக இருந்துருக்கு. அப்போது அதில் உள்ளுக்குள்ளே அம்பாளை ரசிக்கணும், அம்பாளுடைய மகிமை, அம்பாளுடைய சிரிப்பு. மூக்க பஞ்சசக்தி பார்த்தோன்னா ஸ்துதி சதகம், அம்பாளை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய நூறு. மந்தஸ்மித சதகம், அம்பாளுடைய சிரிப்பை பற்றி நூறு. கடாட்ச சதகம், அம்பாளுடைய கண் பார்வையை பற்றி நூறு. பாதாரவிந்த சதகம், அம்பாளுடைய காலை பற்றின நூறு. இதெல்லாம் சொல்கிறோம். ஆனால் சௌந்தர்யலகரி அப்படி கிடையாது, சிரிப்பை பற்றினது கிடையாது, அவள் அம்பாளுடைய கண்ணை பற்றினது கிடையாது, அம்பாளை பற்றி வெறுன்ன ஸ்தோத்திரம் பண்ணுறது. சௌந்தரிய லகரினார் அம்பாளுடைய அழகை பற்றினதான ஒரு விஷயம். பொதுவாகவே அழகு அப்படின்னு சொன்னாலே அதில் பிரதானம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னாக்க அது ஸ்திரீகள் தான், அதில் சந்தேகமே கிடையாது. அதனால தான் கல்யாணம் பண்ணும்போது பொண்ணு என்ன எதிர்பார்ப்பா அப்படின்னு சொல்லும்போது கன்யா வரையதே ரூபம் அப்படின்னு. ஒரு கல்யாணம் அப்படின்னு பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் எதிர்பார்ப்பா. அப்போ பொண்ணு என்ன எதிர்பார்ப்பானா, அழகாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பா. மாதா வித்தம், அம்மா சொத்தோடு இருக்கணும்னு எதிர்பார்ப்பா. பிதா ஸ்ருதம், அப்பா படித்தவனாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பா. பாந்தவாக குலம் இச்சந்தி, சொந்தக்காரா எல்லாரும் அவனுக்கு நல்ல சுற்றம் இருக்கா, அவனுக்கு நல்ல குலமாக இருக்கானான்றது பார்ப்பா. மீதி எல்லாரும் நல்லா சாப்பாடு போட்டாலான்னு எதிர்பார்ப்பா. மிஷ்டாண்ட மிதரேஜனாக, அவ்வளோதான். அப்போது கன்னி ஏன் ரூபத்தை எதிர்பார்க்குறா அப்படின்னு சொன்னாக்க, அவளுக்கு இயற்கையான அந்த அழகு இருக்கும், அதனால் அவளும் எதிர்பார்க்குறான். விவாகச்ச விவாதச்ச சமயோரேவ சோபதே. ஒரு கல்யாணமாக இருக்கட்டும், ஒரு பேச்சாக இருக்கட்டும், சமமாக இருந்தால் தான் சோபிக்கும். நான் ஒன்று பேசிக்க, அதை என் காதலியே வாங்காமல் ஏற்றா மாதிரி ஒருத்தர் பேசியிருந்தாலும் வச்சுக்கோங்களேன், பேசுகிறத தவிர்க்கிறது நல்லது, அது பேசி பிரயோஜனப்படாது. கண்டிப்பாக அவன் பேசுகிறது இல்லைன்னு எனக்கு தெரியும், நான் பேசுகிறது அவன் புரிஞ்சிக்க போகிறது இல்லைன்னு தெரியும், அப்புறம் எதுக்கு பேசுகிறது.
அப்போ விவாகமும் அந்த மாதிரி சமமாக இருக்கிறதுல தான் சோபிக்குங்கிறதுனால கன்னியாவரை தேருவோம். அப்போ அழகுன்னு ஆச்சுன்னாலே அதில் ஸ்திரீகள் கொஞ்சம் ஒரு படி மேலே தான். அதுலேயும் எல்லா ஸ்திரீகளுக்கும் ஒத்தி தலைவியாக ஸ்திரீ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆதர்சமாக ஒத்தி இருக்கா, இதுக்கு மேலே ஒத்தி அழகாக இருக்க முடியாதுன்னு ஒத்தி இருக்கான்னு சொன்னால் அது அப்பேற்பட்ட சர்வேஸ்வரி பிரகிருதி ஆத்யா அவளுடைய சௌந்தரியத்தை வர்ணிக்கிறது. அப்போது என்ன சொல்ல வருது இந்த கிரந்தம் பிரதானமாக அப்படின்னு சொன்னாக்க, ஒரு விஷயத்தை எப்படி ரசிக்கணும்னு சொல்ல வருது. சௌந்தரிய லகரிங்கிறது எல்லா வஸ்துவையும் ரசிக்கத்தக்கக்கூடிய விஷயந்தான். இந்த லோகத்தில் எல்லாராலையும் எல்லாமே ரசிக்கக்கூடிய விஷயந்தான். நீ இந்த வஸ்துவை பார்க்கக்கூடாது, நீ இந்த வஸ்துவை ரசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. ஏன்னா அந்த ரசனைங்கிறது இவனுடைய கண்ட்ரோலில் இருக்கிற விஷயமே கிடையாது. மனசுனுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது, மனசு என்றைக்கு இவன் கண்ட்ரோலில் இருந்ததே கிடையாது, இருக்கவும் இருக்காது. அதனால தான் சொன்னால் மனம் ஒரு குரங்குன்னா. அதை நம்ம கட்டுப்படுத்தி வைக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம். அது போயிட்டே தான் இருக்கும், தாவிண்டே தான் இருக்கும். அப்போது அந்த குரங்கை என்ன பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, ஹனுமார் தியானம் பண்ணி அதை கட்டுப்படுத்தணும். அதனால தான் புத்திஹி பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் அரோகதா அஜாட்யம் வாக்படுத்தொஞ்ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத்துன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, எப்பப்பெல்லாம் உனக்கு மனசு குரங்குன்னு தோன்றதோ அப்பப்பெல்லாம் நீ ஹனுமார தியானம் பண்ணும்போது அந்த புத்தியானது ஒழுங்காக செயல்பட்டு உன்னுடைய மனசை கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணும். அப்போது ரசனைங்கிறது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம், அது ரசிச்சுட்டு தான் உட்காண்டிருக்கோம். அப்போ எப்படி ரசிக்கணும்னு ஒன்று இருக்குது, அதை சொல்லித்தரது தான் சௌந்தர்ய லகரி பிரதானமான விஷயம். ஒரு ஸ்திரீயை ரசிக்க போகிறோம், அம்பாளை ரசிக்க போகிறோம், பாதாதி கேசாந்தம் அல்லது கேசாதி பாதாந்தம் ஃபுல்லாக ஒவ்வொரு அங்கமாக ரசிக்க போகிறோம் அப்படின்னா கூட அதில் கொஞ்சம் கூட விகல்பம் கலக்காமல் ஸ்திரீகளை பார்த்தாக்க நான் அம்மா மாதிரி தான் பார்ப்பேன்னு சொல்லிவிட்டு ஒரு லோக மாதாவை வர்ணித்து நமக்கு காட்டி அப்படி கொடுக்கும்போது ஒருத்தன் சௌந்தர்ய லகரி அப்படி படிச்சுட்டான்னு சொன்னால் திரும்பி பார்க்கும்போது இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அம்பாளாத்தான் தெரியவான். அப்போ பேசிக்காக இவனுக்கு தேவைப்படக்கூடியதான அந்த ஒரு ஒழுக்கம் அப்படிங்கிறது சௌந்தர்ய லகரி படிக்கும்போதே நமக்கு வந்துடும். அது ரெண்டாவது விதமான ஒரு சாரம் இந்த சௌந்தர்ய லகரியில். அப்படி வர்ணிக்கும் போது என்ன பண்றார்னா, குணத் காஞ்சி தாமா கரிகலப கும்பஸ்தனதாய பரீட்சீனா மத்தியே பரிணத சரச்சந்திரவதனாய தனுர்வாணான் பாசம் சிரணமபி ததானா கரதலைஹி புரஸ்தாதாஸ்தான் புரமதிதுராஹோ புருஷிகாய வர்ணிக்கிறார். கொணத் காஞ்சிதாமா, எதுவாக இருந்தாலும் பக்தியில் முதல்ல ஸ்ரவண பக்தி ரொம்ப பிரதானம், அதுதான் முதல் படி. அதனால் ஆச்சாரியால் சொல்லும்போது பரமேஸ்வரனே இந்த சௌந்தர்ய லகரி சொல்லும்போது குணத் காஞ்சிதாமான்னார். அது ஜில் ஜில் ஜில்னு சத்தம் கேட்கக்கூடியதான ஒட்டியானம் கட்டின்னு இருக்காங்க அம்பாள். பல பேருக்கு அம்பாளை தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம், பல பேருக்கு அம்பாளுடைய இந்த ஆபரணங்களுடைய ஓசையை கேட்கக்கூடிய பாக்கியம், பல பேருக்கு அம்பாளுடைய வாக்கை மட்டும் கேட்கக்கூடிய பாக்கியம், இப்படிலாம் பலவிதமாக அனுகிரகம் பண்ணியிருக்கா அம்பாள். அப்போ அம்பாளை ரசிக்கிறோம் அப்படிங்கும்போது இப்போ நம்ம ஒட்டியானம் ரொம்ப குழந்தைகள் போட்டுன்னு தான் பார்க்குறோம். அந்த காலத்தில் எல்லாருமே போட்டுன்னு தான் இருந்தால் ஒட்டியானம், எத்தனை வயசு ஆனாலும் சௌபாகிய திரவியங்கள் போட்டுக்கக்கூடிய அத்தனை பேரும் போட்டுன்னு இருந்ததான ஒரு ஒட்டியானம். இன்னும் சொல்லப்போனால் இன்னும் க்ஷத்திரிய பரம்பரையெல்லாம் பார்த்தோன்னு சொன்னால் ராஜாக்களே போட்டுன்னு இருந்தா, ராஜாக்கள் புருஷாலே அந்த இடுப்பில் கட்டிக்கிறது அப்படிங்கிறது ஒரு வழக்கம் இருந்தது. அப்போ அந்த குணத் காஞ்சிதாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்பாள் அப்படி பார்க்கும்போது அது ஒரு சப்தம். அதனால தான் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி மணி அடிக்கணுங்கிறது. முதல்ல நம்மளுடைய காதை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரணும். நம்ம வாட்டில் இங்கே ஏதோ அப்படின்ற மாத்திரை வேறு ஏதோ பேசிகிட்டே இருப்பா, மனசு அங்கே போகும். இங்கே பண்ணுறதை நிறுத்திட்டு அவள் தானே தப்பாக சொல்லிப்பேன், அப்படி இல்லை இப்படியுமா, நீ தான் பூஜை பண்ணுறதுக்குன்னு உட்காந்துட்டேன், அப்புறம் என்னதுக்கு அங்கே காதை வச்சுட்டு அவளுக்கு பதில் சொல்லிட்டு. ஆனால் காது முதல்ல நம்ம கொண்டு வரணும். அதுக்கு தான் முதல்ல எடுத்தோடனே மணி அடித்து கண்டா பூஜை பண்ணுறது. ஆகமார்த்தந்து தேவானாம் கவனார்த்தந்து ரக்ஷசாம்
குருவே கண்டாரவம் தத்திர தேவதாஹ்வான லாஞ்சனம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மணி அடிக்கிறது, தேவர்கள் வருவா அசுரர்கள் போவா அப்படின்னு அதுக்கு ஒரு பலன் இருக்குது. அதுக்கு காரணம் ஒன்றும் கிடையாது, நம்ம காதை திருப்பிட்டோம் அவ்வளோதான். நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துட்டோம்னு சொன்னால் என்ன, இத்தனை இங்கே இல்லையா தேவர்கள், சர்வ வியாபியாக இருக்கக்கூடியதான பரமேஸ்வரன் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் தேவர்கள் எல்லாரும் கூடி நிற்கத்தான் போகிறா. அப்போ தேவர்கள் எல்லாரும் இங்கே தானே இருக்கா, திருப்பி எதுக்கு ஆகமார்ச்சந்துன்னு அப்போ இங்கே வெளில விருந்தா மாதிரியும் இப்போ வதா மாதிரியும் ஆயிடுதுன்னா அவள்லாம் அங்கே தான் இருக்கா, அவள் இருக்காங்கிறத நம்ம அப்போ தான் உணர ஆரம்பிக்கிறோம். அதுக்காக கண்டாரம். அப்போது அந்த அம்பாள் கிட்ட வரும்போதே என்ன பண்ணுவாளா, நம்மளை நேராக பார்த்ததுக்கு அப்புறமும் இவன் எங்கேயாவது நம்மளை கவனிக்காமல் போயிட போகிறானேன்னு சொல்லிவிட்டு அப்படி சத்தம் கேட்குற மாதிரி ஒட்டியாலம் கட்டின்னு வருவாளாம். கொனத் காஞ்சி தாமா கரிகலப கும்பஸ்தனதா பரீட்சீணா மத்தியே, அப்படி மேலே போட்டுருக்கக்கூடியதான வஸ்துக்கள்னால கொஞ்சம் அப்படி அம்பாள் கொஞ்சம் குனிஞ்சா மாதிரி இருப்பாளாம். அந்த ஒட்டியானம் கட்டின் இருக்கக்கூடியதான அந்த பாகம் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே அது அப்படி ஒல்லியாக இருக்குமா அம்பாளுக்கு, பரீட்சீனா மத்தியே நடுபாகம் அப்படியே ஒல்லியாக இருக்குமா. பரிணத சரச்சந்திர வதனா, அந்த சந்திரனே பார்த்தாலும் அப்படி நமஸ்காரம் பண்ணுற மாதிரி இருக்குமா அம்பாளுடைய முகம், இந்த அழகு நமக்கு வரலையே. அந்த சரத்காலத்தில் இருக்கக்கூடியதான அந்த பௌர்ணமி சந்திரனை பார்த்தாலும் அவனும் வெக்கப்படுவானான், ஏய் இந்த மாதிரி இல்லையே எப்படி இருக்கும். ஏன்னா அம்பாளுடைய காது தோடுள்ள சந்திரன் உட்காண்டிருக்கார். தாடங்க யுகலீபூத தபனோடுப மண்டலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காதில் சூரியனும் ஒரு காதில் சந்திரனும் போட்டுருக்கான். அப்போ அந்த ரெண்டு ஒரு நம்ம ஒரு தோடு போட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம், அந்த தோடுனுடைய அழகு நம்மளுடைய முகத்துக்கு அழகாக இருக்கணும், ஆனால் நம்மளுடைய முகத்தோடு அது அழகாக இருந்துடக்கூடாது, அதை பார்த்து போமா மாட்டோமா நம்ம. அவன் நம்மளோட தோடு அழகாக இருந்தால் தோட தான் பார்த்துருப்பா, நம்மள யாரும் பார்க்க மாட்டா. அப்போ நம்ம போட்டுக்கக்கூடிய ஆபரணங்கள் எல்லாம் நமக்கு அழகு சேர்க்கக்கூடியதாக இருக்கணும், ஆனால் நம்மளை பார்த்துட்டு தான் அதை பார்க்கணும், அந்த மாதிரி இருக்கணும். அப்போ அம்பாள் காதில் தோடு போட்டுன்னு இருக்கா அப்படின்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக அம்பாளோட அழகோட கொஞ்சம் கம்மியாக தானே இருக்கும். அப்போ அந்த சந்திரனே பார்த்து ஆசைப்படக்கூடிய அந்த அப்பேற்பட்டதான ஒரு அழகான முகம் இருக்குது, அப்படி வச்சுட்டு இந்த அம்பாள் என்ன பண்ணுறாளாம், கையில் என்ன பண்ணுறானா, தனுர் பானானு பாசம் சிறுணமபி ததானா கரதலைஹி பாசாங்குஷம், ஒரு கையில் பாசம் வச்சுருக்கா, ஒரு கையில் அங்குஷம் வச்சுருக்கா, ஒரு கையில் கரும்புலான ஆன வில்லு வச்சுருக்கா, இன்னொரு கையில் அஞ்சு புஷ்பத்தினால ஆன பானங்களை வச்சுருக்கா. அப்படி வச்சுருக்கக்கூடியதான இந்த ரூபம் புரஸ்தாது ஆஸ்தாம் நக எங்களுக்கு முன்னாடி தோன்றி எப்போதும் இருக்கட்டும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை. அப்போ அது யார் அப்படின்னா புறமதிதுஹு ஆஹோனார். இந்த புறமதனம் பண்ணவன் புறமதனம் பண்ணவன் அப்படின்னு சொல்லிவிட்டு பரமேஸ்வரன் இருக்கானே, அவனுடைய ஆஹோ புருஷிகா அவனுடைய அகங்காரம்னர். ஆஹோ அப்படின்னா ஆச்சரியம் அப்படின்னு ஒரு அர்த்தம் வரும், ஆனால் அஹோ புருஷிகான்னு சேர்த்து பார்க்கும்போது அது பரமேஸ்வரனுடைய அகங்காரம். ஏன்னா அவன் இருக்கிறதுனால தான் அவனும் இருக்கார், முதல் ஸ்லோகத்தையே சொல்லிட்டார் இல்லையா. அதனால தான் அருணாம் கருணாதரங்கிதாட்சியம் திருத பாசாங்குஷ புஷ்ப பான சாபாம் அணிமாதிபிராவிருதாம் மயூகைஹி அகமித்யேவ விபாவையே பவானி. அம்பாளை பூஜை பண்ண உட்காரும்போது நம்ம எப்படி உட்காரணும்னு சொன்னால், தியானம் பண்ணிக்கணும்னா, அந்த அம்பாளும் நானும் வேற இல்லை, அந்த அம்பாள் தான் நான்கிற எண்ணத்துக்கு வந்து நம்ம பூஜை பண்ண ஆரம்பிக்கணும். அப்போது அது பரமேஸ்வரன் நன்னா உணர்ந்தவர், அதனால தான் எழுதுறார் அவர் தான், பரமேஸ்வரன் தான் சொல்லிட்டு இருக்கார், அவரே சொல்கிறார் என்னுடைய அகங்காரம் அவள்தான். இதை விட ஒரு ஸ்திரீயை மேலே தூக்கி உட்காந்து வைக்கிறதுக்கு வார்த்தையே இருக்குமான்னு தெரியல. சர்வேஸ்வரன் சொல்லிட்டு இருக்கோம் பரமேஸ்வரன், அதனால தான் பரமேஸ்வரனே சொல்றோம் அவரை, இதுக்கு மேல ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்ல அவர் சொல்லும் போது ஆஹோ புருஷிகா என்னுடைய, நான் புறமசனம் பண்ணே புறமசனம் பண்ணேங்கிறே என்னுடைய அந்த பௌருஷங்கிறது எங்க இருக்குன்னா அவகிட்ட அடங்கி போயிருக்கு. அப்போ பூஜை பண்ணும்போது அகம்னு இருக்கணும், அம்பாளை எப்போதும் அவர் பூஜை பண்றதுனால தான் அவதான் நான்கிற உணர்வு அவருக்கு இருக்கு. அப்போது அந்த சௌந்தரிய லகரின்னு சொன்னோம், அழகை காட்டணும்னு சொன்னோம், அந்த அழகை எப்படி ரசிக்கணும்னு சொன்னோம். அப்போ அம்பாளை பார்க்கும்போது வெறும் சாதாரணமாக அழகை ரசிக்கிற மாதிரி வந்துடாதா, என்ன சௌந்தரிய லகரின்னா அப்படி என்ன, அப்படி சாதாரணமாக அம்பாளை ரசிச்சிட முடியுமா, அவ என்ன தெய்வம், அவளுடைய அழகை போய் ரசிக்கிறேன்னு ஆரம்பித்தா அது சாத்தியமா, அப்படி பண்ணாதான் நன்னா இருக்குமா. அதில் ஒரு விஷயம், அதுக்கு தான் தனுஹு பானானுன்னார். அவர் கையில் கரும்பு வில்லு, அஞ்சு புஷ்பத்தோடு இருக்கக்கூடியதான பானம், இந்த ரெண்டும்
யாருக்கு உண்டுன்னா மன்மதனுக்கும் உண்டு. மன்மதனுக்கும் அதே தான், கரும்பு வில்லு அஞ்சு புஷ்பபானம் தான் அவனுக்கும் ஆயுதம். நம்ம காமாட்சிக்கும் அதுதான் ஆயுதம். ஆனால் மன்மதன் கையில் இருக்கும்போது அது அடுத்தவனுக்கு ஆசையை தூண்டக்கூடியதாக இருக்குது. ஆனால் அம்பாள் கைக்கு வரும்போது அந்த மன்மதனையும் தன் கட்டுக்குள்ளே வச்சுக்கிண்டு ஆசையை ஒடுக்கிற மாதிரி இருக்குது. அதுதான் வித்தியாசம். சாதாரண ஒரு மனுஷனுக்கும் அம்பாளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அதனால தான். அதனால் ராகஸ்வரூப பாஷாட்யா குரோதாகாராங்குஷோஜ்வலா மனோரூபேக்ஷு கோதண்டா பஞ்சதன்மாத்திர சாயகா அப்படின்னு அந்த நாலத்துக்கும் விஷயம் சொல்கிறார். அந்த பாசம்னு ஒன்று வச்சுருக்கா இல்லையா, அதுதான் ஆசே அப்படி. ராகஸ்வரூப பாஷாட்யா, ஏன்னா அதனால தான் பாசத்தினால் கட்டி போட்டா, அன்புனால் கட்டி போட்டா அப்படி. இந்த புண்ணிய பாபம்னு ரெண்டு சொல்கிறோம். அதில் நம்மெல்லாம் நினச்சின்னு இருக்கோம் பாப்பம் தான் வந்து சங்கிலி சம்சாரத்தில் மாட்டி விடும், புண்ணிய சம்சாரத்துலேருந்து தப்பிக்கிற வழி நினச்சின்னு இருக்கோம். அதுதான் கிடையாது. அழகாக சொல்லுவார் மாணிக்கவாசர், அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டினார். அறத்தையும் அவர் கையிருந்தான்னு சொல்கிறார், பாவத்தையும் அவர் கையிருந்தான்னு சொல்கிறார். ஆனால் அந்த பாப்பம்ங்கிறது இரும்பு சங்கிலி, நம்மளால் தூவ முடியாது. அந்த முள் வேலி மாதிரி அதில் முள்ளு முள்ளாக இருக்கும், கையெல்லாம் குத்தும் வலிக்கும், நம்மளால் தவிச்சுன்னு இருப்போம், அப்போ நம்மளால் ஒழுங்காக இருக்க முடியாது. ஆனால் புண்ணியம்ங்கிறது தங்கத்தினால் செஞ்சு அது மேலே ஸ்பாஞ்சு சுற்றின சங்கிலி. நம்ம கழுத்தில் போட்டுக்கிறது சங்கிலி தான், தங்க சங்கிலின்னு தான் சொல்லுவோம். நம்ம சைனுன்னு ஏதோ பேர் வச்சுட்டு இருக்கோமே தவிர, தமிழில் சொல்லும்போது சங்கிலின்னு தான் சொல்கிற வழக்கம் அதுக்கு. அப்போது நீ கழுத்தில் ஒரு தங்கத்தில் ஒரு ஆசையாக ஒரு சங்கிலியை பண்ணி போட்டுக்கிறதுக்கும் இன்னொருத்தன் உன் கையில் சங்கிலியை பிணைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. பாபங்கிறது சங்கிலி தான், புண்ணியங்கிறது சங்கிலி தான். ஆனால் பாபங்கிற சங்கிலி அடுத்தவன் உன்னை எப்படி இரும்பை வச்சு கட்டுறானோ அந்த மாதிரி, புண்ணியங்கிற சங்கிலி நீயா ஆசைப்பட்டு தங்கத்தில் பண்ணி போட்டுக்கிற மாதிரி. அப்போது அந்த ராகங்கிறது அந்த பாசங்கிறது எதுக்கு வச்சுன்னு இருக்காலாம், அம்பாள் ஒன்ட்ட ஒன்று ஆசைன்னு ஒன்று இருக்குப்பா. அதுக்கப்புறம் அங்குஷம் குரோதாகாராங்குஷோஜ்வலா, அங்குஷம்ங்கிறது எதுக்கு நமக்கு உபயோகப்படும்ங்கிறத நம்ம நிறையா பார்த்துருக்கோம். யானைக்கிட்ட வச்சுருப்பா அங்குஷம் அங்குஷம்னு, ஏன்னா எப்பயான ஒரு கால் அதுக்கு மதம் முடிச்சுடுது கோபம் வருதுன்னு சொன்னால் அந்த அங்குஷத்தை காட்டினா அதை அடங்கிடும். அதனால தான் அதுக்கு அங்குஷம். அப்போ கோபம்ங்கிறது நம்மக்கிட்ட ஒன்று இருக்கு. அதில் ஒரு பெருசாக பிள்ளையாரை பற்றி சொல்லும்போது சொல்லுவாள், இப்போ கூட பாண்டிச்சேரியில் கூட ஒரு பிள்ளையார் கோவில் யானையை பற்றி ரொம்ப பெருசாக நம்ம பார்த்தோம் போன வருஷம். அப்போ அது பிள்ளையார் கோவில் தான், பிள்ளையார் கோவிலில் ஒரு யானை. அந்த பிள்ளையார் எப்பப்பெல்லாம் பெறப்படுவாரோ அப்பப்பெல்லாம் முன்னாடி யானை போகும், பின்னாடியே பிள்ளையாரும் வருவார். அதுவும் யானை தான், பிள்ளையாரும் யானை தான். அது என்ன அப்படி ஒரு வித்தியாசம் ரெண்டு பேருக்கு நடுப்புற அப்படின்னா, இந்த யானை என்ன பண்ணுறதான், வெளியில் இருக்கக்கூடிய இந்த பிராகிருதமான யானை பாகன்ட்டு அங்குஷத்தை கொடுத்து வச்சுருக்கான். ஆனால் அந்த உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்கிற தெய்வ யானை இருக்கு இல்லையா, அதை தன்னை அடக்கக்கூடிய சக்தியை தன்கிட்டே வச்சுருக்கான், தானே கையில் வச்சுருக்கான் அங்குஷம். அதனால் அது தெய்வமாகிடுது, இது சாதாரண யானையாகிடுது. அப்போ இந்த அங்குஷம் அப்படிங்கிறது அதை பார்க்கும்போது நமக்களுடைய கோபம் எல்லாம் அடங்கணும். அப்போது மனோரூபேக்ஷு கோதண்டா மனசிஜன்னு பேர் மன்மதனுக்கு. அப்போ அந்த மனசு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வச்சுருக்காலாம் கையில் கோதண்டத்தை, அந்த இக்ஷு தண்டத்தை. அதை பார்க்கும்போதே நம்ம மனசை அம்பாள் கையில் பிடிச்சிட்றாளாம். மனோரூபேக்ஷு கோதண்டா, ஏ உன் மனசு உங்ககிட்ட இருந்தால் தானே அது அலைபாய போகிறது, வேறு மாதிரி சிந்தனை வரப்போகிறது. அந்த மன்மதன் கையில் அம்பு இருக்கிற வரியந்தம் அது என்ன பண்ணுறது, அந்த வில்லு நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆசையை தூண்டுறது. ஆனால் அது அம்பாள் கிட்ட வரும்போது என்ன ஆயிடுறது, அவன் மனசிஜனாக இருக்கான், மனசுலேருந்து உண்டானவனாக இருக்கான். நம்ம மனசை அவன் கையில் வச்சுக்கல, நம்ம மனசை அவன் தூண்டுறான் அவ்வளவுதான். ஆனால் அம்பாள் என்ன பண்ணுறா, நம்மளுடைய மனசையே தூக்கி கையில் வச்சுன்றாலாம். அதனால அது அம்பாள்கிட்ட போகும்போது அப்படியே விபரீதமான ஒரு பலனை கொடுக்கறது. அப்போ குரோதாகாராங்குஷோஜ்வலா மனோரூபேஷு கோதண்டா பஞ்சதன்மாத்திர சாயகான்னு சொல்லிவிட்டு அந்த பஞ்சதன்மாத்திரங்கிறது தான் அவன் சாயகமாக வச்சுட்டு இருக்கா. அதுக்கு வந்து இந்த மோகனஸ்தம்பனாதிகள் விஷயங்கள்லாம் அதுக்கு கிடையாது. அது எப்போதும் இந்த மோகனஸ்தம்பங்கள்லாம் என்ன பண்ணுறதோ, எந்த ஒரு விஷயம் பக்தனுக்கு வந்து மோகிக்க வைக்கக்கூடியதாக இருக்கோ, காமத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கோ, அந்த ஆசைகளை தூண்டக்கூடியதாக இருக்கோ, அதை எல்லாத்தையும் அழிக்கிறதுக்காக வச்சுட்டு இருக்காலாம். அதைத்தான் மூக்ககவி மூகமஞ்சகத்தில் சொன்னார், ஆச்சரியமம்ப மதனாபியுதயாவலம்ப காமாட்சி சஞ்சல நிரீக்ஷண விப்ரமஸ்தே தைரியம் விதூய தனுதே ஹிருதி ராகபந்தம் சம்போஹோ ததேவ விபரீததையா முனீனாம்னார். முககவி சொல்லும்போது அம்பாளுடைய கடாட்சம் எப்படி இருக்குன்னா,
பரமேஸ்வரன் எப்படி தபஸ் பண்ணுவார் அப்படிங்கிறத இன்னொருத்தரை சொல்லி தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா வாயை திறந்து கூட பேச மாட்டார். மௌனவியாக்கியா பிரகடித பரபிரம்ம தத்துவம் யுவானம், மௌனவியாக்கிய தான் சதா சிவனாக அப்படியே உக்காண்டிருப்பார். சாந்தம் பத்மாசனஸ்தம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதும் சாந்தமாக அந்த பத்மாசனத்தில் உட்காந்துன்றது அப்படி தபஸ் பண்ணக்கூடியவர். சனகாதி மகர்ஷிகள் எப்போதும் கூட இருக்கக்கூடியவா, அவளுக்கு பிரம்ம தத்துவத்தை எப்போதும் தன்னுடைய மௌனத்தினால் உபதேசம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர். அப்ப சர்வா சர்வ காலமும் ஒருத்தன் சாதாரண மனுஷனா இருக்கும்போது தப்பு பண்றது கூட கொஞ்சம் சகஜம், ஆனா ஒரு ஆசானாக மாறினதுக்கு அப்புறம் தப்பு பண்ணும்போது யோஜனை பண்ணுவா. நம்மளை பார்த்து தன்னுடைய சீடர்களும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் பண்ணக்கூடாது அப்படின்னு அவளுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஜாக்கிரதை வரும். நம்ம இன்னுமே தப்பு பண்ணக்கூடாது, இன்னும் நம்மளை வளர்த்துக்கணும், இன்னும் நம்மளை வளர்த்துக்கணும். ராமகிருஷ்ண பரமஹம்ச சைத்திரத்தில் ஒரு அழகான சைத்திரம் உண்டு. ஒரு அம்மா வந்து ராமகிருஷ்ணகிட்ட அழைச்சின்னு வந்து, என் பையன் நிறையா திதிப்பு சாப்பிட்டுட்டே இருக்கான், கேட்கவே மாட்டேங்கிறான், அவனை சித்த நிறுத்த சொல்லுங்க ஒன்றாராம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வா அப்படின்னார். ரெண்டு நாள் கழிச்சு வந்தான், இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு வா, திரும்பி ரெண்டு நாள் கழிச்சு வந்தான். அப்போ கூட சொன்னார், அப்பா அம்மா சொல்கிறத கேளுப்பா, இனிப்பெல்லாம் ரொம்ப சாப்பிடாத, சக்கரைலாம் சாப்பிடாதே அப்படின்னாரான். அந்த அம்மா அந்த குழந்தை போனதுக்கப்புறம் கேட்டாலாம், இதை நீங்கள் அன்றைக்கே சொல்லியிருக்கலாமே, ஏன் இன்றைக்கி வந்து சொல்கிறேன். அப்போ சொன்னாரான், இல்லை நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், நான் இனிமேல் நிறையா சாப்பிட்டுருந்தேன், என்னால் முதல்ல சாப்பிடாமல் இருக்க முடியாதான்னு பார்த்துருந்தேன், நான் முதல்ல பழகிட்டு தான் அடுத்தவனுக்கு சொல்லலாம், அதனால் நான் இருந்து பார்த்துட்டு என்னால் முடியறது, அப்போ இன்னொருத்தராலையும் முடியும், கண்டிப்பாக அப்படி தான் இருக்கணும், அப்படி எப்படி இருக்கணுமோ அப்படி மாறிட்டு அப்புறம் சொல்லலான்னு தான் வெயிட் பண்ணியிருந்தேன்னாலாம். அப்போது ஒரு ஆசானாக இருக்கும்போது அதுக்கான ஒரு பயம், அதுக்கான ஒரு யோக்கியத்தையை வளர்த்துக்கணும் அப்படின்னு எப்படி இருந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதனால தான் அவர் பரமஹம்சர், எல்லாத்தையும் முட்டவர். அவர் சொல்லியிருக்கலாம், அப்பா சாப்பிடாதப்பான்னு, ஆனால் என்னை பற்றி எனக்கு தெரியும், நான் பொய் சொல்கிறதுனால என்னை பற்றி அடுத்தவன் வேணால் நம்பலாமே தவிர என்னை பற்றி எனக்கு தெரியும் இல்லையா. அப்போ தான் எப்படி இருக்கணுங்கிறதுல அவ்வளவு முயற்சியோடு இருந்திருக்கா. அப்போது இந்த கட்டாட்சம் அப்படிங்கும்போது அந்த பரமேஸ்வரன் எப்படி இருந்தார், அப்போ அத்தனை பேர் இந்த சனகாதிகருக்கு குருவாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் எப்படி தபஸ் பண்ணியிருப்பார், அது சாதாரண ஒரு ஆசானுக்கும் சரி, பரமஹம்சர் மாதிரி பெரிய பெரிய குருமார்களுக்கும் சரி, அவளுக்கே அப்படி இருக்கும்போது சாட்சாத் பரமேஸ்வரன் எவ்வளவு தெளிவாக நம்ம தப்பு பண்ணக்கூடாதுன்னு தபஸ் பண்ணிகிட்டு இருப்பார். அப்பேற்பட்ட தபஸ் பண்ணக்கூடிய அந்த பரமேஸ்வரனே அம்பாள் அப்படி தன்னுடைய கடாட்சத்தினால் ஒரு தடவை அப்படி பார்த்தாலாம், அவர் தபஸ் பண்ணுறதை விட்டு அம்பாளோட நர்த்தனம் பண்ண வந்துட்டார். அப்பேற்பட்டதான ஒரு ஆசையை கொடுக்கக்கூடிய காமாட்சின்னு பேர் காஞ்சிபுரத்தில் அம்பாளுக்கு. அவேற்பட்ட பரமேஸ்வரனுக்கே ஒரு க்ஷணம் தபஸிலேந்து விலகி வெளில வரக்கூடியதான ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. ஆனா ததேவ விபரீதத்தையா முனீனாம், முனிகளுக்கோ அந்த கண்ணை பார்க்கும்போது இந்த இகலோகத்துல இவா மீதி ஆசையெல்லாம் நிறைய வச்சிருக்காங்க, பரமேஸ்வரனுக்கு எந்த ஆசையுமே கிடையாது, இது ஒன்று தான். அப்போ மீதி ஆசை இவா ஒரு லிஸ்டே போட்டு வச்சிருந்துக்கா, சுவாமி வந்து என்ன வேணும் அப்படின்னு ஒரு வரம் கேட்டாருன்னு வச்சுங்களேன், நம்ம எவ்வளோ கேட்போம் அப்படி, இதை நினைவு தனி ஆஹா அதை விட்டுற போகிறோமே, இதை விட்டுற போகிறோமே, யோசிச்சு யோசிச்சு கேட்போம், இதெல்லாம் நடிச்சிருந்தோமே பிறந்தத்துலேருந்து, இதெல்லாம் எனக்கு வந்து கனவாகவே இருந்துட்டுருக்கு, கனவெல்லாம் நினைவாக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம்னு எவ்வளோ வரம் கேட்போம். அப்போ அவ்வளோ ஆசை இருக்குது நமக்குள்ளே, அத்தனை ஆசை வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் கிட்ட போகும்போது என்ன ஆகிடுறது, அந்த மொத்த ஆசையும் நிர்மூலமாக போகிற மாதிரி போய்டுறதான் அம்பாளுடைய ஒரு கட்டாட்சம். அப்போது ஒரு சௌந்தரியம் அப்படின்னு சொன்னால் எப்படி ரசிக்கணும், யாரை எப்படி ரசிக்கணும், அவளுடைய குணம் என்னவாக இருக்குது அப்படின்றத சொல்லி நம்ம ரசிக்கும்போது அந்த ரசையினுடைய நோக்கமே மாறி போய்டுறது. அப்போ என்ன ஆறுதுன்னா, அதுக்கப்புறம் சொன்னார், இந்த ஆசையினுடைய நோக்கம் சரியாக போகிறதா அப்படிங்கிறதுக்காக பின்னாடி பார்த்துட்டே வந்தோம்னா, நரம் வருஷீயாம்சம் நயன விரசம் நர்மசு ஜடம் தவாபாங்காலோகே பதிதம் உதாவந்தி சதசா. ஒரு மனுஷன் சாதாரணமாக அம்பாளை உபாசனை பண்ணிவிட்டான் அப்படின்னு சொன்னாக்க என்ன பண்ணுறா, தேவர் ஸ்திரீகள்லாம் என்ன பண்ணுறான்னா, கலத்வேணீவம் தாக குச கலச விஸ்ரஸ்த சிச்சையா ஹட்டாத் திருட்டியத் காஞ்சியா விகலித துகூலா யுவதயா. சாதாரண ஒரு மனுஷனாக இருக்கலாம், ஆனால் அம்பாளுடைய ஒரு உபாசனை அப்படிங்கிறத இவன் பண்ணாத போனாலும் கூட
அம்பாருடைய கட்டாட்சம் இவன் மேலே ஒரு தடவை விழுந்துடுத்துன்னு சொன்னான். தவாபாங்காலோகே, அவ்வளோதான். ஆலோகம் தான் அங்கே, ஆலோகம் பதித்தமாச்சா இல்லையாங்கிறது தான் விஷயம். இவன் தபஸ் பண்ணானா தபஸ் பண்ணலையாங்கிறது விஷயம் கிடையாது. அம்பாவை பார்த்துட்டான்னா அதுதான் தேவி பாகவத்தில் அழகாக சொன்னார், தன்னிடத்தில் பக்தி பண்ணுறவனை காப்பாற்றக்கூடிய தெய்வம் நிறையா இருக்குது, பக்தியே பண்ணாதவனை கூட காப்பாற்றுறதுக்கு ஒன்றை விட்டால் வேறு தெய்வம் இல்லைன்னார். அப்பா கூட எதிர்பார்ப்பார், ஏய் அவன் சரியாக வாழும் அதுக்காக நான் கண்டிப்பேன் அப்படின்னு. ஆனால் அம்மா தப்பு பண்ணிட்டியா, அடுத்த தடவை பண்ணாதேன்னு சொல்லிவிட்டு நன்னா சாப்பிடும்போது திட்டிகிட்டே இருப்பா. ஆனால் சாப்பாடு போடண்டே, இன்னும் கொஞ்சம் வேணுமா, இன்னொன்று போட்டுக்கோன்னு, ஏ திட்டுறது வாய் வைக்கணையாக நல்லா திட்டுற, நல்லா சாப்பிடு அப்படின்லாம் திட்டுற. ஆனால் அந்த சாப்பாடு போடுறதுல இருக்கக்கூடிய அந்த மனப்பு அம்மாவுக்கு போகவே போகாது. அவனுக்கு பசி அடங்கிடுதா, அவனுடைய வயிறு ரொம்ப எடுத்தா அப்படிங்கிறது அந்த அம்மாவுக்கு தெரியும். அவன் சாப்பிட்றத வச்சு கண்டுபிடிச்சிருவான். அப்போது திட்டினா கூட அவன் என் மேலே பிரியமாக இல்லை, அவன் திட்டாலே திட்டாலே சாப்பிட்டுருப்பான். அவனுக்கு பசி மேலேயே கவனம் இருக்காது, அவன் திட்டத்தை கேட்டுகிட்டே சாப்பிட்டுருப்பான். ஆனால் அவனுடைய பசி அடங்கிடுதா போருமா, அதில் தான் அம்மாவனுடைய கவனம் இருக்குமே தவிர இவனை திட்டுறதில் கவனம் இருக்காது. அப்போ ஏன்ட்டு திட்டுறதுன்னா, ஆமாம் தப்பு பண்ணால் திட்டதான் திட்டினான். அப்போ பக்தர்களை காப்பாற்றுறதுக்கு பலதையும் இருக்குது. உருப்படியாக இருக்கணும், அவன் தான் அவன் தான் ஆப்பா நீ நல்லவன்பா, யார் தான் சொல்ல மாட்டா. அந்த மாதிரி வாழணுங்கிறது வேறு விஷயம். இன்றைக்கி ஒருத்தர் எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிறது முடிவில் தான் தெரியும். ரத்தன் டாடா இருந்திருக்கார், யாராலும் ஒத்தர் அவரை பற்றி விபரீதமாக ஒத்தர் சொன்னாலும் இந்த பாரத தேசம் முழுக்க நம்ம எடுத்து பார்ப்போம், யாராலும் ஒத்தர் சொன்னாலா கிடையாது. அவர் அந்த மாதிரி தகவல் வந்ததுமே அவரை பற்றி ஒரு இதிகாச புராணமே எழுதுகிற அளவுக்கு பெருசாக கதை 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 கதையாக கதை கதையாக அவரை பற்றி எத்தனை பேர் எவ்வளவு நல்லதாக பேசுகிறா. அப்போ ஒருத்தன் எப்படி வாழணுங்கிறதுக்கு இவெல்லாம் உதாரணமாக இருக்கா, நம்ம கண்ணு முன்னாடி இப்போ வரைக்கும் வாழ்ந்துருக்கா. அப்போ எப்படி வாழணும் அப்படிங்கிறது ஒரு வக்கம். ஆனால் ஒரு காலம் அப்படி பண்ணாதவனை கூட ஒருத்தன் அப்படி சோத்திரம் பண்ணுவானா சந்தேகம். ஏ நல்லவனாக வாழ்ந்துருக்கார், அதனால நம்ம எல்லோரும் சொல்கிறோம் நல்லவராக. யாரும் ஒருத்தர் வாழலேன்னு சொன்னால் அவரை இந்த மாதிரியாக புகழ போகிறோம், அவர் ரத்தன் டாட்டா மாதிரி வாழ்ந்தார் நான் சொல்ல போகிறோம் இல்லையே. அப்போது தப்பே பண்ணாலும் காப்பாற்றுற தெய்வம் நீ ஒத்தந்தான்னார். அப்போது இவன் பக்தி பண்ணானா பண்ணலையாங்கிறதெல்லாம் விஷயம் கிடையாது. அம்பாருடைய கட்டாட்சம் அவன் மேலே விழுந்துதா விழையாங்கிறத மட்டும்தான் பார்க்குறான். அப்போது தேவஸ்திரீகளாக இருந்தாலும் ஒரு நரடே நரம் அங்கேருந்து வந்து உபச்சாரம் பண்ணி அவனோட சேவை பண்ணுறாளாம். அவனுக்கு எப்பேற்பட்டவனா, ரொம்ப இளமையாக இருக்கானோ, ரொம்ப அழகாக இருக்கானோ, வருஷீயாம்சம், ரொம்ப வயசாகிடுது அவனுக்கு. அதுக்கப்புறம் ரொம்பவே முடியல அவனுக்கு, நயன விரசம். சரி வயசானாலும் சில பேர் பார்க்குறதுக்கு நல்லா இருப்பா. அவளுடைய அந்த பயிற்சியினாலேயும் தன்னுடைய ஆரோக்கியத்து மேலே அவள் கவனம் செலுத்தினத்துனாலையும் அவன் நல்லா இருப்பா. அப்படியாதான் இருக்கான்னா நயன விரசம், பார்க்குறதுக்கு அப்படி ஒன்றும் ரசமானலாம் இல்லையா. நர்மசு ஜடம், சரி ஏதோ போகும்போது நாலு வாரத்தை நல்ல வார்த்தையாக ஏதானும் பேசுகிறானா, ஏ நல்லா இருக்கியா சௌக்கியமாக இருக்கியா ஏதானும் பிடிச்ச மாதிரி ஏதானும் பேசுகிறானா, அதுவும் கிடையாது. அவனுக்கு அந்த மாதிரி பேச்சும் தெரியாது பழகவும் தெரியாது. அப்படி இருந்தாலும் கூட அம்பாள் அவன் மேலே ஒரு கட்டாட்சம் பண்ணிவிட்டா அப்படின்னு சொன்னாக்க, சதசா தாவந்தி அனுதாவந்தி, நூற்று கணக்கில் அவனை பின்னாடி தொடர்ந்து வராலாம் யுவதயா, தேவஸ்திரீகள் முத கொண்டு வரா அப்படின்னு சொல்கிறா. அதில் சொல்லும்போது தேவஸ்திரீகள் வரா அப்படிங்கும்போது இது இந்த மந்திர சாஸ்திர ரீதியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இது விவாகார்த்தமாகவும் எடுத்திருக்கார். தேவஸ்திரீகளே இவனுக்கு இவன்கிட்ட அப்படி கட்டுப்பட்டுண்டு வரா அப்படின்னு சொன்னாக்க, இந்த லௌகிகமாக இகலோகத்தில் இருக்கக்கூடிய ஸ்திரீகளுக்கு இவன் மேலே ஒரு இச்சை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மந்திரசாஸ்திரத்தில் இதை கல்யாணத்துக்காக எடுத்த ஸ்லோகம் தான். ஆனால் இதில் ஆச்சரியமாக வியாக்கியானகாரா சொல்லிவிட்டா என்னென்னா, அவளுக்கு வரத்தான் வரும் அதில் சந்தேகம் இல்லை, ஆனால் இவன் என்ன பண்ணுவான்னா, இவன் சொன்னது அந்த யுவதயகான்னு சொன்னதனுடைய நோக்கம் வாஸ்தவமான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, கீதையில் சுவாமி சொல்கிறார், மிருத்யுஹு சர்வஹரஸ்சாஹம் உத்பவஸ்ச பவிஷ்யதாம் கீர்த்திஹி ஸ்ரீஹி வாக்ச நாரீணாம் ஸ்மிருதிஹி மேதா திருதிஹி க்ஷமா அப்படின்னு சுவாமி இன்னன்னார்கிட்ட, நான் இன்னன்னவராக இருக்கேன், மரங்களில் நான் அஸ்வத்தமாக இருக்கேன், சேஷனாக நாகங்களில் இருக்கேன்னு ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரும்போது நமக்கெல்லாம் இப்போ பிரபலமாக கேட்டது மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொன்னால் அது பிரபலமாக கேட்ட விஷயம். அப்படி வரிசையாக சொல்லிகிட்டே வரும்போது ஸ்திரீகள்கிட்ட நான் யாராக இருக்கேன்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார், கீர்த்திஹி ஸ்ரீஹி வாக்குன்னு ஒரு ஏழு பேர் எடுக்கிறார்.
நமக்காக இருக்கக்கூடியதான அந்த புகழ், நம்மகிட்ட இருக்கக்கூடியதான செல்வம், நம்மகிட்ட இருக்கக்கூடியதான படிப்பு, நல்ல ஒரு எண்ணம், ஞாபக சக்தி, நமக்கு இருக்கக்கூடியதான அந்த ஒரு பிடிமானமான அச்சஞ்சலமான ஒரு எண்ணம், பொறுமை, இதெல்லாமா சுவாமி இருக்காராம். அப்போது இந்த யுவதயா சதசகா அனுதாவந்தின்னு சொல்லும்போது வெறுமனே அர்த்தமாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம் இல்லை சௌந்தர்யலகரி. சௌந்தர்யலகரியுடைய சாரம்னு சொன்னால் அதுக்கு வாஸ்தவமான அர்த்தம் என்னன்னு பார்க்கணும். இந்த யுவதயா சதசகா தா அனுதாவந்தின்னு சொன்னது இந்த யுவதிகளை. ஒருத்தன் சௌந்தர்யலகரி வாசிப்பிட்டான், அம்பாவை பார்த்துட்டான், அம்பாளுடைய கட்டாட்சம் ஒருத்தனுக்கு விழுந்துடுத்துன்னு சொன்னால் அவனுக்கு யசஸுக்கு கேட்கணுமா? அவனுக்கு புகழ் எங்கே வேணாலும் பரவும், அவனுக்கு இருக்க செல்வத்துக்கு பஞ்சமாக பின்னாடியே தொத்தின்னு வரும். அவன் ஊமை கூட பேசுவான் அப்படிங்கும்போது பேசக்கூடியவன் நல்ல நல்ல படிப்புள்ளவனாக மாட்டானா? அப்போ அந்த வாக்கும் பின்னாடியே வந்துடும். அப்போ நல்ல எண்ண ஓட்டம் இருக்கிறதுக்கு இருக்கிறதுனால தான் அவன் அம்பாலையே ஸ்மரிக்கிறான். அம்பாலை ஸ்மரிச்சதுனால அம்பாளுடைய கட்டாட்சம் கிடைக்கிறது. அப்போ மேலும் நான் மறுபடியும் மறுபடியும் அம்பாலையே தான் நினைக்கணும், அம்பாளாகத்தையே இந்த லோகத்தை பார்க்கணும் அவனுடைய எண்ணம் வந்துடுறது. அப்போ அந்த மீதி இருக்கக்கூடிய அந்த யுவதிகள் எல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் இவா எல்லாரும் சொல்லலாம். இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, ஆபூரியமான அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாபஹா பிரவிசந்தி யத்வத் தத்வத் காமாஹா யம் பிரவிசந்தி சர்வே ச சாந்தி மாப்னோதி ந காமகாமின்னு விட்டார் சுவாமி. ஒருத்தனுக்கு ஆசை நிறையா எப்போ இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க, ஆசையெல்லாம் வெளில இருக்கும்போது இருக்கும். எனக்கு என்னை தவிர ஒரு வஸ்து வெளில இருக்குது, எனக்கு இந்த மைக்கு பிடிச்சிருக்கு, இந்த செல்லு பிடிச்சிருக்கு, செல்லு பார்க்குறது பிடிச்சிருக்கு, இந்த நடிகரை பிடிச்சிருக்கு, இந்த மனுஷனை பிடிச்சிருக்கு, அல்லது இந்த இந்த ஸ்திரீயை பிடிச்சிருக்கு, இந்த படத்தை பிடிச்சிருக்கு, இந்த கோவில் பிடிக்கும், இந்த ஊர் பிடிக்கும், எல்லாம் இவன் வெளில பார்க்கும்போது தான் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய சர்வ ஆசைகளும் ஒத்தனுக்கு உள்ளே வந்துருத்துன்னு சொன்னான். சர்வ ஆசைகளும் உள்ளே வந்துருத்துன்னா என்ன அர்த்தம்னா, சர்வமும் நான் தான்கிற எண்ணம் இவனுக்கு சித்திரிச்சுடுத்துன்னு அர்த்தம். அப்போ தான் எல்லாத்துமேலேயும் அவனுக்கு ஆசை வரும். இல்லைன்னா இவனுக்கு வெயிரின்னு ஒருத்தன் இருப்பான், எதிரின்னு ஒருத்தன் இருப்பான். அதான் அஜாத சத்ருன்னார் யுதிஷ்டர் சொல்லும்போது. பஞ்சபாண்டவாளில் மூத்தவர், அவருக்கு அஜாத சத்ருன்னு ஒரு பேர் மகாபாரதத்தில் அடிக்கடி சொல்லுவார். அவருக்கு எதிரி பிறக்கவே இல்லைன்டார். ஏய், இப்பேற்பட்ட எதிரி துரியோதனன் ஒருத்தன் தானே, துரியோதனன் யுதிஷ்டருக்கு எதிரியே கிடையாதே. அவர்கிட்ட இருக்கிற பணம் வேணும்னு ஆசைப்பட்டான், அவ்வளவுதானே. அவர்கிட்ட இருக்கிற பதவி வேணும்னு ஆசைப்பட்டான், அவர் தானே. கடைசி வரைக்கும் யுதிஷ்டர் துரியோதனை எதிரியாகவே நினைக்கலன்னு. அதனால் அவர் எதிரியாக நினைக்கிற மாதிரி ஒருத்தனை பிறக்கணும்னு முயற்சி பண்ணால் அவன் கடைசி வரைக்கும் பிறக்கவே இல்லை. அவர் யாரையும் பார்த்து எதிரியாகவே நினைக்கல, அவனும் எனக்கு வேணுங்கிறவன், இவனும் எனக்கு வேணுங்கிறவன். அப்புறம் ஏன்டா யுத்தம் பண்ணேன்னா, யுத்தம் தர்மஸ்தாபனத்துக்காக பண்ணேன். அவன் அதர்மம் பண்ணுறான், அதர்மத்தை அழிக்கிறது தான் என்னுடைய நோக்கமே தவிர அதர்மம் பண்ணுறவன் அழிக்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை. அதர்மம் அழியணும். அப்போது அதர்மம் பண்ணுறவன் அழிக்கணுங்கிறது யாருக்கு நோக்கமாக இருந்ததுன்னா, விநாசாயத்தை துஷ்கிருதாம்னு சுவாமிக்கு நோக்கமாக இருந்தது. அப்போது யுதிஷ்டரை முன்னிட்டு கொண்டு சுவாமி அதை நடத்தின்றாரே தவிர யுதிஷ்டருக்கு வாஸ்தவமாக வைரம் கிடையாது துரியோதனை மேலே. அப்போ எல்லா ஆசைகளும் ஒருத்தனுக்குள்ளே உள்ளே பூந்துருதுன்னு வச்சுங்களேன், அவன் சசாந்திம், அவன் சாந்தி அடைஞ்சிடுறா. சாந்தி மாப்பினோதி நான் காமகாமி. அவனுக்கு மேலே ஆசைகள் மேலே இன்னொரு ஆசை வந்துடாது, எல்லா ஆசையுமே அவனுக்குள்ளே வந்துடுத்து, அவன்கிட்டயே எல்லாமே கிடச்சிடுறது. உள்ளுக்குள்ளே போனாக்க சமஸ்தமும் கிடச்சிடுறதுன்னு அவன் ஏன் வெளில தேட போகிறான் அப்படின்னு சுவாமி சொல்லிவிட்டார். அதுக்கப்புறம் ஆச்சரியமாக சிவானந்த லகரியில் ஆச்சாரியாலே சொல்கிறார் என்னென்னா, ஆகீர்ணே நகராஜி காந்தி விபவைஹி உத்யத் சுதா வைபவைர் ஆதி ஆதௌதோ ஆதௌதேபிச்ச பத்மராக லலிதே ஹம்சவிரஜைராசிரிதே நித்யம் பக்தி வதூகணைச்ச ரஹதி ஸ்வேச்சா விகாரம் குரு ஸ்தித்வா மானசராஜஹம்ச கிரிஜா நாதாங்கிரி சௌதாந்தரே. சிவானந்த நகரியில் சொல்லும்போது மனசை பார்த்து ஒரு ஸ்லோகம் சொல்கிறார் அவர் ஆச்சாரியாள். ஹே மனசே, நீ வந்து ஒரு ஹம்சபக்ஷி மாதிரி இருக்க, மானச ஹம்சம், மானச ராஜஹம்சம்னர். அது சாதாரண ஹம்சம் கூட இல்லை, ஹம்சத்துக்கெல்லாம் ராஜாவாக இருக்கு ஆச்சாரியால் சொல்லிக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா இருக்கக்கூடிய பரமஹம்சால் அத்தனை பேருக்கும் ராஜாவாக தான் இருந்திருக்கார். அதனால் மானச ராஜஹம்சம்னு சொல்லிக்கலாம் அவர். அப்போ அந்த ஹம்சபக்ஷியை பார்த்து பேசினார், அப்பா உனக்கு எப்போதுமே ஒரு அழகான ஒரு கூண்டுக்குள்ளே வசிக்கிறது உனக்கு ரொம்ப பிடிக்கும், ரம்யமான ஒரு சரித்து அது ஜலாசயம் இருக்கக்கூடிய இடத்துல வசிக்கிறது உனக்கு பிடிக்கும், அந்த மாதிரி ஒரு இடத்த நான் சொல்லித்தரேன், அம்பாளுடைய அந்த நக்கத்திலேருந்து வரக்கூடியதான காந்தி இருக்கு இல்லையா, அப்படியே பல 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 பலன்னு எல்லா இடத்தையும் ஜொலிச்சுட்டு இருக்கான், அந்த ஜுவாலை இருக்கக்கூடியதான ஒரு இடம் இருக்குது, மேலே சந்திரன்
சந்திரனுடையதான அந்த சுதா கலசம்னு சொல்லக்கூடியதான அந்த வெண்மை இருக்கு இல்லையா, அந்த வெண்மையான வெளிச்சம் படக்கூடியதான ஒரு இடம், ஒரு ஒரு கோவில், பரமேஸ்வரனுடைய ஒரு கோவிலை சொல்லிட்டு இருக்காரு இப்போ சிவானந்தகர். இது அப்போ பரமேஸ்வரனை அடையணும் அப்படிங்கிறது நோக்கமாக இருந்துட்டு இருக்கு. அப்போ அந்த மனசுக்கு சொல்லித்தரார் அந்த நகராஜி காந்தி, அந்த நகத்தினுடைய டால் அப்படி அடிக்கிறதா, பரமேஸ்வரனுடைய நகத்தினுடைய டால் அது பொத்தாதுன்னு சொல்லிவிட்டு இங்கேருந்து சந்திரனுடைய அது ஒரு டாலும் அடிக்கிறது. அப்போ என்னாச்சுன்னா நம்ம கோவிலில் இந்த வெள்ளைக்காவி அடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஆயிடுது அந்த இடம். அப்படி இருக்கும்போது பத்மராக லலிதே ஹம்சௌரஜைஹி ஆஸ்ரிதே, அது இன்னும் பத்மராகக்கல்லாம் பதிச்சு வச்சு அப்படியே வெள்ள வெள்ளையர்னு இருக்கக்கூடிய இடத்துல ஷேப்பு கலரும் கலந்துருக்கு. அப்படி அது சாதாரணமாக இல்லை, உன்னை போலேயே நிறையா ஹம்சங்கள் அங்கே இருக்குது, நீ தனியாக போயிலாம் அங்கே இருக்க சொல்லலைண்ணா. ஹம்ச விரஜைஹி ஆசிரிதே, கூட்டம் கூட்டமாக வந்து ஹம்சால் எல்லாரும் இருக்கக்கூடியதான ஒரு இடத்துல நீ இருக்கணும். ஸ்வேச்சா விகாரம் குரு, இங்கேருந்தால் கட்டுப்பட்டு இருக்கணும், மனசை நீ கட்டுப்படுத்தணும். இதை ரசிக்கிறது, இதை தான் ரசிக்கணும், இதை ரசிக்கப்படாது, நம்ம தப்பு பண்ணுறோம் சரி பண்ணுறோம், நல்லபடியாக வாழ்ந்துடணும், நாளையிலேருந்தாலும் உருப்படியாக வாழணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நிறையா நாட்கள் தான் போகுமே தவிர அந்த நாள் என்றைக்கு வரும் தெரியாது. நாளை நாளை என்று நாளை தள்ளாதே, இன்றே இன்றே என்று ஒருத்தர் கீர்த்தனை எழுதும்போது. அப்போது நாளை நாளைன்னு சொல்லி நாள் தான் போகிறதே தவிர அது வரமாட்டேங்கிறது அந்த நாளும். அப்படி போயிட்டே இருக்காத, ஏன்னா ஓ உன்னோட கண்ட்ரோலில் நீ இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் இருக்க வேண்டாமா, அப்போ தான் நல்லா வாழ முடியும். இங்கே தான் இருக்கணும் கட்டுப்பாடோட. நீ ஒரு இடத்துக்கு போயிட்டேன்னா கட்டுப்பாடே தேவையில்லை. ஸ்வேச்சா விகாரம் குரு, உன்னுடைய ஸ்வேச்சா விகாரம் பண்ணலாம். எங்கே தெரியுமா, கிரிஜா நாதாங்கிரி சௌதாந்தரே, மலை மகளுக்கு தலைவனாக ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அவனுடைய காலுங்கிற அந்த அழகான பஞ்சரம் கூண்டுக்குள்ளே நீ போயிட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் ஸ்வேச்சா விகாரம் பண்ணலாம்பா. அங்கே போனால் ஹம்சபக்ஷி எல்லாம் இருக்கும், ஆனால் பார்த்துக்கிறவாள்லாம் இருப்பாளான்னு தெரியலையே ஐயா. இங்கே இருந்தால் இத்தனை பேர் இருக்கா, ஏன்னா ராஜஹம்சம்னு சொல்லியிருக்கார். அப்போ ராஜாக்கள்கிட்ட பழகக்கூடியதான ஒரு ஹம்சபக்ஷி இந்த மனசு. அப்போ ராஜாக்களாத்தில் இருக்கக்கூடிய ஹம்சபக்ஷியெல்லாம் பார்த்தோன்னு சொன்னால் அங்கே ராஜகுமாரி இருப்பாள், ராஜகுமாரிக்கு சேவை பண்ணக்கூடிய நிறையா யுவதிகள்லாம் இருப்பாள், எல்லோரும் வந்து ஹம்சபக்ஷியை தடவி கொடுத்துட்டு இருப்பா, பேசிகிட்டு இருப்பா, அதை கொஞ்சம் உட்காந்துருப்பா, ஏதோ பண்ணிகிட்டு இருப்பாள். அப்படி இவாளெல்லாம் விட்டுட்டு நான் அங்கே போனமே அங்கே எனக்கு என்ன பாதுகாக்கிறதுக்கு, என்ன ஸ்லாகிக்கிறதுக்கு, என்ன ஆசரிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்க மாட்டாளேன்னு சொன்னார். அப்போது ஆச்சாரியார் சொன்னார், நித்தியம் பக்தி வதூ கணேஷே, அப்பா இந்த வாழ்லாம் விட்டுடு, இந்த ஸ்திரீகள்லாம் நம்மளை பார்த்துப்பா, பார்த்துக்காமல் போவா, இன்றைக்கி நன்னா பேசுவா, நாளைக்கு ஒழுங்காக பேச மாட்டா, இப்படிலாம் இருக்கும். ஆனால் அங்கே ஒரு பெரிய கூட்டம் இருக்கு, பக்தின்னு சொல்லிவிட்டு ஒரு வது கூட்டம் இருக்குது, ஒரு அங்கே இருக்கக்கூடிய ஸ்திரீகள் இருக்கா இல்லையா, பக்தின்னு பேராம், பக்தியை ஒரு பொண்ணாக சொல்லிவிட்டார். அப்போ சதசஹா யுவதயஹான்னு சௌந்தரிய லஹரியில் சொன்னது பகவான் கீதையில் சொன்ன மாதிரி அப்பேற்பட்ட அந்த கீர்த்தி ஹீ ஸ்ரீ ஹீ வாக்குன்னா நம்மளை எடுத்திருந்தாலும் சரி, இங்கே சொன்ன மாதிரி பக்தியே ஒரு வதுவாக வச்சு கணைஹின்னு அதையும். ஏன்னா நாராயண தீர்த்தருக்கு ஒரு தியான ஸ்லோகம் உண்டு, சொல்லும்போது அவர் சந்நியாசி, ஆனால் அவருக்கு மூணு பொண்ணை சந்நியாசம் எடுத்ததுக்கப்புறம் அடைஞ்சார்னா, எப்படி அடைஞ்சிருக்க முடியும்னா, பக்தி ஜப்தி விரக்தி சம்ஞ மதுலம் கன்யாத்திரயம் பிராபயா ஸ்ரீநாராயண தீர்த்தகுருவம் தன்னோய் முக்தி ஸ்ரீன்னு அவருக்கு அவருக்கு மூணு பொண்ணு. என்ன பொண்ணுடான்னா, பக்தின்னு ஒரு பொண்ணு, ஞானம்னு ஒரு பொண்ணு, வைராக்கியம்னு ஒரு பொண்ணு. அந்த ஞானம் வைராக்கியம் ரெண்டுத்தையும் அவர் ஸ்ரீலிங்கமாக பதம் போட்டுவிட்டார். ஞப்தி விரக்தின்னு பதம் போட்டதுனால அது ஸ்ரீலிங்க பதமாக போச்சு. நம்ம தமிழில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பொருளுக்கு தகுந்த மாதிரி பேர் இருக்கும், பொருளுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய பாலும் இருக்கும், ஜெண்டரும் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னால் வீணே அப்படின்னு சொல்கிறது தமிழை பொறுத்தளவில் அது சேத்தன வஸ்து இல்லாததுனால, அச்சேதனமாக இருக்கிறதுனால அந்த வீணே அப்படி தான் சொல்லுவோம் இல்லையா, அது வீணை அப்படி தான் சொல்லுவோம். அவன் வீணைனோ அவள் வீணைனோ சொல்ல மாட்டோம். ஆனால் சம்ஸ்கிருதப்படி பார்த்தோம்னா வார்த்தைக்கு தான் ஜெண்டர். அப்போது சம்ஸ்கிருதத்தில் வீணைக்கு வீணா அப்படின்னு பேர், அது ஸ்திரீலிங்கமாக போயிடுது. அதனால வீணைங்கிறதே சம்ஸ்கிருதப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது ஸ்திரீலிங்கமாக போயிடுது. அதனால இவர் என்ன பண்ணார், பக்தின்னு ஒன்று சொல்லியாச்சு, ஞானம்னு சொன்னாக்க அது வந்து நபும்சகமாக போயிடும், வைராக்கியம்னு சொன்னாலும் நபும்சகமாக போயிடும். அப்போ அதுக்கான இன்னொரு பேர் இருக்கேன்னு அதை உபயோகப்படுத்தினார், ஞப்தி விரக்தின்னார். அதுபடி மூணு பொண்ணு அடைஞ்சார்னார். அப்போது இந்த பக்தி வது கணமாக இருக்குது. அந்த பக்திங்கிறது ஒரு பொண்ணு இல்லையா, ஏன்னா எத்தனை பக்தி இருக்குது இந்த லோகத்தில், நம்ம பண்ணுற பக்தியும் இருக்குது,
ராமகிருஷ்ண பரமஹம்சர் அம்பாள்கிட்ட பண்ண பக்தியும் இருக்குது, விவேகானந்தர் அம்பாள்கிட்ட பண்ண பக்தியும் இருக்குது, அபிராமி பட்டர் அம்பாள்கிட்ட பண்ண பக்தி இருக்குது, ஆச்சாரியால் அம்பாள்கிட்ட பண்ண பக்தி இருக்குது, சாக்ஷாத் பரமேஸ்வரனே அம்பாள்கிட்ட பண்ண பக்தி இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அப்போ ஒவ்வொரு பக்தியும் ஒத்திருந்தாலும் சரியாக வரும். ஏன்னா பக்தி உடனே பலன் கொடுக்கக்கூடியவள். அவளுக்கு நான் இங்கே இருக்கேன், அங்கே ஒருத்தர்கிட்ட நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், இப்போது உங்ககிட்ட இரு அந்த வேலையை முடிச்சுட்டு வரேன்னு சொல்கிறவள் கிடையாது பக்தி. ஒருத்தன் ஒரு கோடியில், இந்த கோடியில், பாரத தேசத்தில் தெற்க கோடியில் ஒருத்தன் பக்தி பண்ணா, பக்தி பண்ணுற அந்த க்ஷணத்தையே சுகத்தை கொடுக்கக்கூடியவள். அதே நேரத்தில் வடக்க கோடியில் ஒருத்தன் தபஸ் பண்ணாலும் அதே நேரத்தில் பக்தி சுகத்தை கொடுக்கக்கூடியவள். அப்போ இவனுக்காக ஒரு பக்தி வருவா, அவளுக்காக ஒரு பக்தி வருவாளாம். அதனால் பக்தி வது கணைஹின்னு அங்கே பகுவச்சனத்தில் ஆச்சாரியால் சொன்னதுனாலே அந்த இடத்துல சதசஹா யுவதயா அப்படின்னு அங்கே பகுவச்சனத்தில் சொன்னதும் அங்கேயும் பொருளில் சொன்னதும் சித்தமாக எடுத்து, அதுக்கப்புறம் ஆச்சாரியாலே சிவானந்த வகையிலே சொல்கிறார் இன்னொரு பொண்ணு இருக்காளாம். என்ன பொண்ணு அப்படின்னு பார்த்தோம்னா, வக்ஷஸ்தாடன சங்கையா விசலிதா வைவஸ்வதோ நிர்ஜராக கோட்டீரோஜ்வல ரத்னதீப கலிகா நீராஜனம் குருவதே திருஷ்ட்வா முக்திவதூ தனோதி நிபிருதாஸ்லேஷம் பவானீபதே யச்சேதஸ்தவ பாத பத்மபஜனம் தஸ்யேஹ கிம் துர்லபம். பரமேஸ்வரனை பார்த்து சொன்னார், உன்னை நமஸ்காரம் பண்ணுறான் ஒத்தன் அப்படின்னு சொன்னாக்க உன்னுடைய காலை பிடிச்சின்னு பஜனை பண்ணிட்டு இருக்கான்னா அவனுக்கு எதுப்பா இந்த லோகத்தில் துர்லபமாக இருக்கும், எதுவுமே துர்லபமாக இருக்காது. ஏன் அப்படின்னு, எல்லாருக்கும் தேவதைகள் நமக்கு மேலே இருக்கக்கூடியவா. இந்த கிரகத்து மேலெலாம் ஒரு பயம் இருக்குது எல்லாருக்குமே, இந்த கிரகம் அதை பண்ணுமோ, அந்த கிரகம் இதை பண்ணுமோ. வாஸ்தவம் தான் பண்ணும் தான், அது பண்ணாதெல்லாம் கிடையாது, யாரும் சொல்லலை அப்படிலாம். அது வாஸ்தவம், அதுக்கான டயம், நம்ம பிறந்த டயம். இப்படி ஒருத்தன் இருந்தான்னு சொன்னால் அப்படி அவனுக்கான பலனை கொடுக்கணுங்கிறது சுவாமியால் நியமிக்கப்பட்டதான ஒன்று, அதனால் அது கொடுக்காமல் இருக்காது. வீஷாஸ்மாத் துவாதப்பவதே வீஷோதேதி சூரியான்னு சொல்லிட்டு சூரியன் உதிக்கிறது சுவாமியினுடைய பயத்தினால. அப்போ அந்த சூரியனே பயந்துட்டு இருக்கார், நவகிரகத்தில் பிரதானமான நவகிரக அதிபதினா அவன் சூரியன் தான். அப்போ அவரே சுவாமிக்கு பயந்துட்டு இருக்காருங்கும்போது சுவாமி என்ன சொன்னாரோ அதை செய்யறதாவா கடமை, அது செஞ்சுன்னு தான் போவா, அது சுவாமிக்கே இருந்தாலும் செய்வா. அதுதான் விஷயம். பரமேஸ்வரன் சனீஸ்வரர் அவருக்கு காலம் வந்தது, நீ என்ன என்னமா பிடிப்பேன்னார். அதெல்லாம் பிடிக்க தான் பிடிப்பேன், நீங்கள் சொல்லிட்டேன், எழுதி எனக்கு எழுதி கொடுத்துட்டேன், உங்களுக்கும் டைம் வந்ததுனால் நான் பிடிக்க தான் பிடிப்பேன், முடிஞ்சால் பிடிச்சி பாருன்னார். இங்கே ஓடினார், அங்கே ஓடினார், பரமேஸ்வரன் எங்கேயோ போய் ஒளிஞ்சுட்டார். சனீஸ்வரரால் கண்டுபிடிக்க முடியல, அந்த 7.5 நிமிஷம் தாண்டி போச்சு. வெளில வந்துட்டு சுவாமி சொன்னார், பாத்தியா என்ன ஒன்றால் பிடிக்க முடியல பாத்தியா, எப்படி சொல்கிறேன், நான் தான் அந்த 7.5 நிமிஷம் ஒழிஞ்சிருந்தேனே, நீ தான் என்னை கண்டுபிடிக்கலன்னார், நான் பிடிச்சதுனால தான் நீங்கள் போய் ஒழிஞ்சிருந்தேன்னார் அவர். ஏன் சர்வேஸ்வரனாக இருந்துட்டு சர்வவியாபியாக இருக்கிற நீ ஒன்றை மறந்துவிட்டே, நான் 7.5 நிமிஷம் ஒளிஞ்சின்னு இருந்தேன், ஒரு பொய்யை நீ கற்பிச்சின்னு நீ போய் ஒளிஞ்சிருந்த பார்த்தியா, இதுதான் நான் பிடிச்ச அந்த 7.5 நிமிஷம் நேரம். அப்போ அது சுவாமிக்காக இருந்தாலும் சுவாமியினுடைய ஆக்ஞையை செய்யணுங்கிற கட்டளை இடப்பட்டவாளான அந்த சேவக்கால் கண்டிப்பாக அந்த வேலையை செய்யத்தான் செய்வா. ஆனால் ஒரு கால் அது சுவாமிக்கு வேணா அப்படி பலனை கொடுக்கமா இருக்கும், ஆனால் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே சொன்ன மாதிரி அது ஒரு காலம் அடியார்களுக்கு பொருந்தாது. அதனால நம்ம அவளை பத்தி பயப்படவே வேண்டாம். அப்படி ஒரு கால் பயப்படுற மாதிரி இருந்ததுன்னு வச்சுப்போமே, அவ என்னடா பண்ணிட்டு இருக்கான்னா, தன்னுடைய கிரீடத்தில் இருக்கக்கூடியதான மணிகள் எல்லாம் அப்படி பரமேஸ்வரனுக்கு அப்படி தீபாராதனை பண்ற மாதிரி, அந்த டால் அடிக்கிற மாதிரி நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கலாம். அதனால தேவர்கள்ட்ட இருந்து பயம் படுத்து. சரி, தேவர்கள்ட்ட இருந்து வேணா பயப்படாம இருக்கலாம், எவன்கிட்ட பயந்துதான் ஆனோ, கடைசி நேரத்தில் மிருத்யு வந்து இழுத்துன்னு போகத்தானே போவார் பாபா, பயப்படுவானேடா அப்படின்னா, அதுதான் சொன்னார் வக்ஷஸ்தாடன சங்கையா விசலிதஹான்னார். மார்க்கண்டையனை பிடிக்க வரும்போது ஓங்கி உதச்சி விட்டார் மார்புலையே சுவாமி. அப்படி உதைக்கும் போது வழி தாங்கலை, இன்னும் உழைச்சிட்டு இருக்கான் அவருக்கு. அதனால வக்ஷஸ்தாடன சங்கையான எங்கேயானு உதச்சி விட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிட்டேயே வரமாட்டேங்கிறாராம். அப்போ இந்த ரெண்டு பேரும் கிட்டேயே வரமாட்டேங்கிறார். அப்போது ஒருத்தர் தைரியமாக வராலாம், துணைக்கு யாராலும் வேணுமே, தனியாக எல்லோரும் விட்டுட்டு போயிட்டானா என்ன பண்ணுறது. அப்போ இந்த ஒரு சேதனம், இந்த வஸ்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், யார் வந்து நமஸ்காரம் பண்ணுறாலோ அவன் என்ன பண்ணுறானா, முக்தி வதூ தனோதி நிபிருதாஸ்லேஷம் பவானி பதே.
ஹே பார்வதி நாயகனே, உன்னை யார் பஜனை பண்ணுறாளோ அவன்கிட்ட முக்திங்கிற பெண் வந்து தானாக வந்து அவனை கட்டிக்கிறா, ஆலிங்கனம் பண்ணி வான்னு அழைக்கிறான்னார். அப்போது அங்கே இருக்கக்கூடியதான யுவதையகான்னு சொன்னது எந்த பெண்ணுன்னா அந்த பக்தி முதலியதான பெண்ணு, இந்த முக்தி முதலியதான பெண்ணு. அப்போது இவன் சாதாரணமான ஒரு ஸ்திரீ மேல் ஆசைப்பட்டு இதை செய்வானா, சௌந்தர்யநகரி வாசிக்கிறானா, செய்ய மாட்டானா, என்ன காரணம்னா ஸ்திரிய சமஸ்தா ஸ்தவ தவ தேவி பேதாகா. அவனுடைய எண்ணம் எப்படி இருக்குமா, அம்பாள் உபாசனை பண்ணதுக்கு அப்புறம் ஸ்திரீகள் அத்தனை பேருமே சாட்சா ஜெகன் மாத்ரு ஸ்வரூபம், அம்பாள் தான் ஸ்திரீயா இருக்கா அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு சித்திச்சுடுறதுனால அவள் எனக்கு அடிமையா இருக்கணுங்கிற இன்னொரு ஸ்திரீயை பார்த்து அவனுக்கு தோலவே தோணாது. சாட்சா பரமேஸ்வரி தான் அவள், அவளுக்கு தான் இந்த இடத்துல எல்லாமே கட்டுப்பட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த அம்பாளை உபாசனை பண்ணும் போது என்ன ஆயிடுறதுன்னா எல்லா இடத்துலையும் சமதிருஷ்டி ஏற்பட்டுருது, எல்லாரும் ஒண்ணு அப்படிங்கிறது ஏற்பட்டுருது, எந்த இடத்துலையும் ஆசை இல்லாத ஒரு எண்ணம் வந்துடுது, நிர்மோகத்துவம் வந்துடுது. அப்ப அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா காமத வஸ்தூன்யபி அகாமதானி, எதெல்லாம் நமக்கு ஆசையை தூண்டக்கூடியதான வஸ்துவா இருக்குமோ அந்த வஸ்து கூட ஆசையை போக்கடிக்கக்கூடியதாக போயிடுறது. எப்படி அம்பாள் கையில் அந்த கரும்பு வில்லும் அஞ்சு புஷ்பபானமும் அம்பாள் கிட்டே போய் சேர்ந்ததுக்கப்புறம் அடுத்தவாளுக்கு அது ஆசையை தூண்டாமல் ஆசையை போக்கக்கூடியதாக இருக்கோ அப்பேற்பட்ட வஸ்துவாக மாறிடுறது. அதனால் அம்பாளை உபாசனம் பண்ணக்கூடியவன் அத்தனை பேரும் அதே மாதிரியே ஆயிடுறான். அதுக்கப்புறம் மேல சொல்றார், சரஜ்யோத்ஸ்னா சுத்தாம் சசயுத ஜடா ஜூட மகுடாம். சரி, வாஸ்தவம்தான், ஒரு சாதாரண மனுஷனுக்கு நரம் வருஷீயாம்சம் நேல் வாஸ்தவம் நான் இல்லைன்னா சொல்லலை. ஆனால் மேலே போகும்போது என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னாக்க, தேவதைகளை உபாசனம் பண்ணும்போது பிரம்மாவை உபாசனம் பண்ணலாமோ, விஷ்ணு உபாசனம் பண்ணலாமோ, பரமேஸ்வரன் உபாசனம் பண்ணலாமோ, காணாபத்தியம் கௌமாரம் சௌரம்னு சொல்லிட்டு அத்தனை தெய்வங்கள் வரிசை கட்டி நிற்கும்போது அதெல்லாம் மீறிண்டு வர வேண்டியிருக்க அப்படின்னு பார்க்கும்போது அவர் சொல்கிறார், மகா சரஸ்வதினு ஒரு தேவதை, இன்னைக்கு சரஸ்வதி பூஜை வாக்கியம் பண்ணாங்கபடி அந்த மகா சரஸ்வதியை வர்ணித்ததான ஒரு ஸ்லோகம். அம்பாளையே சரஸ்வதி அப்படின்னு சொல்லுவார் சௌந்தர்யலகரியில், சரஸ்வதி வீணையை மடித்து வச்சுட்டான்னு சொல்லுவார், சரஸ்வதியும் லக்ஷ்மியும் பார்த்து பொறாமப்படுற மாதிரி இருந்தேன்னு சொல்லுவார். இதில் எது உண்மை அப்படின்னா நம்ம கொஞ்சம் சூக்ஷ்மமாக கவனிக்க வேண்டிய விஷயம் அங்கே இருக்குது. சரஸ்வதினு ஒரு தேவி, மகா சரஸ்வதினு ஒரு தேவி, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. பிரகிருதி ஆதி ஒரு சக்தி இருக்கா, அவளுக்கு அடுத்தபடியாக மூணு சக்தி, மகாகாளி மகாலட்சுமி மகா சரஸ்வதி அப்படின்னு சொல்லிட்டு மூணு பெரிய சக்திகள். அதுக்கு அப்புறம் எடுத்த அம்சம் தான் இங்கே இருக்கக்கூடிய துர்காலட்சுமி சரஸ்வதி அப்படின்னு சொல்கிறது. எப்படி நமக்கு மகாவிஷ்ணுடைய அவதாரங்கள் நம்ம நிறைய கேள்விப்பட்டதுனால நமக்கு தெரிஞ்சுடுறது அதனுடைய வரிசை என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அம்பாளுடைய அந்த அம்ச ரூபங்களை பற்றி நமக்கு எல்லா அம்பாலும் ஒன்று நினச்சிட்டு இருக்கோம், இந்த அம்பாலும் ஒன்று தான், அந்த அம்பாள் எல்லா அம்பாலும் ஒன்று தான், அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் அம்சத்தில் பேதம் இருக்குது, தியானம் பண்ணும்போது அதனுடைய ரூபத்தில் பேதம் இருக்குது. வாஸ்தவமாக இந்த இடத்துல அவர் நம்ம சொல்லக்கூடியதான இந்த பிரம்மாவனுடைய ஆத்துக்காரியாக இருக்கக்கூடியதான சரஸ்வதியை பற்றி சொல்லின்னு இருந்தா கையில் வீணை வச்சுருந்தான்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இந்த சௌந்தர்யத்தில் இந்த ஸ்லோகத்தில் வீணையை பற்றின குறிப்பு கிடையாது. அம்பாள் கையில் என்ன வச்சுருக்கானா, எப்படி இருக்கானா, சரஜ்யோத்ஸ்னா சுத்தாம் சசியுத ஜட்டாஜூட்ட மகுட்டாம். அந்த சரத்காலத்தில் இருக்கக்கூடியதான அந்த பௌர்ணமி சந்திரன் எப்படி அப்படி வெள்ளவெளியேன்னு சுத்தமாக இருப்பாளோ அந்த மாதிரி சுத்தமான ஒரு வர்ணத்தில் இருக்கா அம்பாள். தலையில் ஜட, நம்ம சொல்லக்கூடிய பிரம்மாவனுடைய பத்னிக்கு ஜட கிடையாது, கிரீடந்தான் தரிச்சுருப்பா, எல்லா ஆபரணங்களும் போட்டுருப்பா அந்த அம்பாள். இவ ஜடாதாரி சசியுத ஜட்டாஜூட்ட மகுட்டாம், மகுடமும் போட்டுருக்கா ஜட்டையும் வச்சுருக்கா இந்த அம்பாள். அந்த ஜட்டையில் அந்த வளர்ந்துட்டு இருக்கக்கூடியதான அந்த பிரேச்சந்திரனை சூடின்னு இதுவும் பிரம்மபத்னிக்கு கிடையாது. அப்போ மூணாவது என்ன சொல்றாரு, வரத்ராசத்ராண ஸ்படிக கடிகா புஸ்தக கராம், கையில் என்னென்ன வச்சுருக்கா அப்படின்னு சொன்னால் வரம், வரதம் வரதஹஸ்தம்னு ஒன்று, திராசத்ராணம் அபயஹஸ்தம் கஷ்டப்படுறவனை காப்பாற்றுறது அதனால் அபயஹஸ்தம்னு ஒன்று,
ஸ்படிக குட்டிக்கான ஒரு பாட்டம், ஸ்படிக கட்டிக்கான ஒரு பாட்டம். குட்டிக்கான வச்சுருந்தா நமக்கு மாலைங்கிற அர்த்தம் ஈஸியாக நமக்கு பொருந்திடும். அதனால் ஸ்படிக குட்டிக்கா, ஸ்படிகா ஸ்படிக மாலையை கையில் வச்சுருக்கா, இன்னொரு கையில் புஸ்தக கரம் புஸ்தகத்தை வச்சுருக்கா. அப்போ நாலு கைக்கு அபய வரதம் புஸ்தகம் மணிமாலைன்னு ஆகிப்போச்சு. அப்போ இங்கே வீண வராத்தினாலேயே இது என்ன எடுத்துன்னா மகா சரஸ்வதியை சொல்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தீர்மானம் எடுத்து, அதுதான் சாட்சாத்து அந்த யோகி அந்த பராசக்தியினுடைய பிரதானமான ஒரு அம்சம், வாக்க கொடுக்கக்கூடியதான அம்சம். அப்போ அப்பேற்பட்ட அந்த அம்பால சகிருன் நத்வா நத்வா கதமிவ சதாம் சன்னிததே மதுக்ஷீர திராட்சா மதுரி மதுரிமாக மதுரீணாக பணிதயா. அப்பேற்பட்ட அம்பால உபாசனை பண்ணிவிட்டான் அப்படின்னு சொன்னாக்க என்ன ஆயிடும்னா, அவனுடைய வாக்கிலேந்து வரக்கூடியதான அந்த ஒரு ஒரு பிரவாகம் இருக்கு இல்லையா, அந்த வார்த்தையை நம்ம ரசித்தோம்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஒரு காலம் தேன் தித்திக்கிறதுன்னு சொல்ல மாட்டோம், பால் தித்திக்குன்னு சொல்ல மாட்டோம், அந்த திராட்சையினுடைய ரசம் தித்திக்கிறதுன்னு ஒரு காலம் சொல்ல மாட்டோம். வாஸ்தவத்தில் உண்மை சௌந்தரலகரி வாசிச்சுட்டே இருந்தோம், மூக்க பஞ்சசதி வாசிச்சுட்டே இருந்தோம், அபிராமி அந்தாதி வாசிச்சுட்டே இருந்தோம், தேவாரம் திருப்புகள் பாடிகிட்டே இருந்தோம்னு சொன்னால் வாஸ்தவமாக இந்த வஸ்துக்கள்லாம் தித்திப்பாகவே தெரியவே தெரியாது. ஏன்னா இங்கே தித்திப்புலாம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். அப்போ ஒரு திதிப்பை சாப்பிட்டுட்டு அதை விட ஒரு டேஸ்ட்டு அனுபவிக்கும்போது இந்த பழைய திதிப்பு கம்மியாக தான் தெரியும். வாஸ்தவமாக இதெல்லாம் அனுபவிக்கும்போது தனியாக உட்காந்து நிறையா புஸ்தகம் படிக்கக்கூடிய அனுபவம் எல்லாருக்கும் தேவை. அவசியம் படிக்கணும், புஸ்தகத்தை வச்சுன்னு படிக்கணும். அப்படி படிக்கும்போது அதில் ஒரு விஷயம் அப்படி ரசனையோடு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்தில் யார் இருக்கா யார் இல்லைன்னா பார்க்க மாட்டோம், அடுத்த நிமிஷம் ஆ அப்படின்ற ஒரு ரசனை நம்மளை மீறிண்டு நமக்கு ஒரு விஷயம் வரும் பாருங்க. அப்போ இருக்கக்கூடியதான அந்த ஒரு சந்தோஷத்துக்கு ஈடு நீங்கள் ஆயிரம் ஜாங்கிரி சாப்பிட்டாலும் வராது. அந்த ஒரு க்ஷணத்தில் கிடைக்கக்கூடியது அந்த ஆயிரம் ஜாங்கிரி சாப்பிட்ட திருப்தி, ஆயிரம் ஜாங்கிரி சாப்பிட்டாகணும் நீங்கள், ஆனால் இந்த ஒரு க்ஷணத்தில் அந்த திருப்தி கிடச்சிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பசியும் தெரியாது தூக்கமும் தெரியாது, நீங்கள் தூக்க கழகத்தில் கூட படிச்சிருக்கலாம். அதை அந்த ஒரு க்ஷணம் உங்களுடைய அந்த புத்தி அதை அப்படி திறந்து விடும், அதுக்கப்புறம் உங்களுக்கு தூக்கமும் போயிடும் பசியும் போயிடும், ஒரு அரை மணிக்கு வேறு சிந்தனையே இருக்காது. ஒரு புது விஷயத்தை நம்ம அனுபவித்தோங்கிற அந்த ஒரு இடத்துல தான் இருப்போம். அப்போ இந்த மாதிரி ஒரு வாக் சாத்துரியம் அவனுக்கு வந்துடுத்துன்னு சொன்னால் அந்த மகா சரஸ்வதி யாருங்கிறது தெரிஞ்சு போயிடும், அவள் யார் பேர்பட்ட வஸ்துங்கிறது தெரிஞ்சு போயிடும். அப்போ என்ன ஆகிடும்னா அந்த சந்தேகம் இருக்கு இல்லையா, இந்த தெய்வத்தை உபாசனம் பண்ணமா அந்த தெய்வத்தை உபாசனம் பண்ணமாங்கிற அந்த சந்தேகம் போய் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அம்பாள் பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவனுமாக இருக்காலோ அப்பேற்பட்டதான ஒரு ரூபம் தெரிஞ்சு போயிடும். சரஸ்வதி அஷ்டோத்திரத்துலேயும் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகான்னு வருது, லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தையும் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகான்னு வருது, லலிதா சஹஸ்ரநாமத்தில் பார்த்தோம்னு சொன்னால் சுப்தா பிராஜ்ஞாத்மிகா துரியா சர்வாவஸ்தா விவர்ஜிதா சிருஷ்டிகர்த்ரி பிரம்மரூபா கோப்த்ரி கோவிந்த ரூபிணி சம்ஹாரிணி ருத்ரரூபா அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்தை துர்கையும் சொல்லிவிட்டார், லலிதா தேவியும் சொல்லிவிட்டார். சிருஷ்டி பண்ணுறதும் அவள் தான் பிரம்மரூபத்தில் இருந்துட்டு, கோப்தா அப்படின்னா காப்பாற்றுறவன் அப்படின்னு அர்த்தம், அது ஸ்ரீலிங்கம் கோப்த்ரி. அப்போ காப்பாற்றக்கூடிய ரூபத்திலே கோவிந்த ரூபிணியாக அவளே இருக்கா. பின்னாடி பார்த்தோம்னா சம்ஹார ரூபிணி ருத்ர ரூபா, ருத்ரூபத்துலேருந்து அவள் தான் சம்ஹாரனமும் பண்ணுறா, இதில் ஒரு சம்ஹாரமும் பண்ணுறா. இன்னொரு ஒரு விஷயம், பஞ்சகிருத்திய பராயணான அம்பாளுக்கு ஒரு பேர், பொதுவாக சுவாமியெல்லாம் சொல்கிறது உண்டு சிருஷ்டி ஸ்தி சம்ஹார திபோ திரோபாவானுகிரக பஞ்சகிருத்திய பராயணன்னு சொல்கிறது உண்டு சுவாமியை. அதில் இந்த மூணு கூட நமக்கு ஓரளவு மனசில் வாங்கின்ற முடியும், ஏன்னா பிரம்ம விஷ்ணு ருத்ரால் தனித்தனியாக தெரியும். ஆனால் மீதி ரெண்டு பண்ணுறது இருக்கு இல்லையா, அது பார்த்தேன்னா ஒன்று ஈஸ்வரன் இன்னொன்று சதாசிவன். அப்போ இந்த ருத்ரனுக்கும் ஈஸ்வரனுக்கும் சதாசிவனுக்கும் வித்தியாசம் நம்ம புரிஞ்சால் தான் இதை புரிஞ்சிக்க முடியும். அது போக போக அனுபவத்தில் அது உபாசனை பண்ணி பண்ணி தான் வரும். அது லலிதாசிரமத்தை அழகாக சொல்லிவிட்டார், திரோதானகரீஸ்வரி. அந்த திரோதானம் பண்ணக்கூடியதான அந்த விஷயம் இருக்குது, ஏன்னா சம்ஹாரம் பண்ணும்போது மீதி எல்லாரையும் சம்ஹாரம் பண்ணுறது வேறு, தானே மறைஞ்சிக்கிறது வேறு இல்லையா. பிரளயம் முழுக்க ஆயிடும். அப்போ ஆனத்துக்கு அப்புறம் பிரம்ம விஷ்ணு ருத்ரால் மூணு பேர் இருக்க மாட்டா. அப்போ திரோபாவம்னு ஒன்று தேவைப்படுறது, அவளும் அவளையே இந்த வைரஸ் எல்லாம் நம்ம போக்குறதுக்காக பார்த்தோன்னா இந்த ஆன்டி வைரஸ் போடும்போது என்ன ஆகுனா அதுவே அதை அழிச்சுன்றோம். ஆன்டி வைரஸ் போட்டோம்னா அது எல்லா வைரஸையும் அழிச்சிட்டு அதுவும் தன்னை தானே உள்ளுக்குள்ளே, ஏன்னா ஆன்டி வைரஸையும் நம்ம உள்ளதாக தான் போட்டிருக்கோம்.
இப்போ தான் அது இதுலேயே வந்துடுத்தோம், சைட்லேயே வந்துடுத்தோம். அதுக்கப்புறம் முன்னாடிலாம் சிடி தான். அப்போ என்ன ஆகுனா அதை அதை போட்டோன்னா அந்த ஆன்டி வைரஸு அது அந்த அந்த டிவைஸ்க்குள்ளே நம்ம இதை சொல்கிறோம். அப்போ அதுக்கிட்டையும் அந்த வைரஸ் வராமல் பார்த்துட்டு மீதி வைரஸ் எல்லாமே அழிச்சிக்கும். அந்த மாதிரி ஒரு சக்தி அதுக்கு உண்டு. அந்த மாதிரி திரோபாவம்ங்கிறது மீதி எல்லாத்தையும் அழிக்கிறது மட்டும் இல்லை, தன்னை தானே அழிச்சிக்கணும், தானும் மறைஞ்சு போயிடணும். அப்போ அந்த ஃபுல்லாக மறைஞ்சு போனால் தான் அந்த பரபிரம்மஸ்து மட்டும் இருக்கும். அப்போ அது ஈஸ்வரனால் தான் முடியும், அதை ஈஸ்வரன் தான் பண்ணுறார். அப்போ ஈஸ்வரனை பண்ண வைக்கிறது யாருன்னா ஈஸ்வரி, திரோதானகர் ஈஸ்வரி. அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணுறது சரிப்பா, அதெல்லாம் உங்கள் பாடு. படைக்கிறது, காப்பாற்றுறது, திருப்பி அழிக்கிறது, இல்லை மொத்தமாக நீங்களும் சேர்ந்து அழிஞ்சிக்கிற, அதெல்லாம் எங்களுக்கு என்ன விஷயம்? எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு அனுகிரகம் கிடைச்சிதா கிடைக்கலையா, எங்கள் கேள்வி அதோடு நின்றுடும். அப்போ நீ என்னடா பண்ணா, சதாசிவா அனுகிரகதா, அனுகிரகம் கொடுக்கும்போது சுவாமி சதாசிவனாக இருக்கார். அப்போ அதை யார் பண்ணுறா? நாம்பளே தான் பண்ணுறா. அதனால் பஞ்சகிருத்திய பராயணா எப்போதும் இந்த அஞ்சு வேலையை பண்ணிட்டு இருக்கார். அதே சௌந்தர நிலகிரியை சொல்கிறார், ஜெகத் சூதே தாத்தா ஹரிதவதி ருத்ரஹா க்ஷபயதே திரஸ்குருவன் ஏதத் சோபிவ புரீஷஸ்திரயதி சதா பூர்வா சர்வம் ததிதம் அனுகிருண்ணாதி ச சிவா தவாஜ்ஞாமாலம் யக்ஷணஜலிதயோ ப்ரூலதிகயோ. இதை எப்படி பண்ணுறாய்வா அப்படின்னு சொன்னால், அம்பாவை பார்த்துட்டே இருப்பாரான். ஆச்சரியமா ஜகத்சூதே தாத்தா அழகாக சொல்லிட்டார். பிரம்மா அந்த ஜகத்தை சிருஷ்டி பண்ணுறார், ஹரி ரவதி ஹரி காபாத்ரார் மகாவிஷ்ணு, ருத்ரஹா க்ஷபயதே ருத்ரன் அழிக்கிறார் சொல்லிட்டார். திரஸ்குருவன் ஏதத்து ஸ்வமபி வபுகு, தன்னுடைய வபையும் சேர்த்துண்டு இந்த ஈசஹா திரையதி மறைச்சுக்கிறான்டார். அடுத்தது சதாசிவன் ஒரு பதம் சொல்லி ஆகணும். ஆனால் இங்கே ஆச்சாரியர்களோட அந்த ஒரு பதப்பிரயோகம் பரமேஸ்வரன் பண்ணியிருக்காருன்னு எடுத்திருந்தாலும் அவர் அவரே தான் சொல்லிக்கிறார். ஆனால் பதப்பிரயோகம் பார்த்தேன்னா சதா பூர்வகான்னார். பின்னாடி கடைசியில் சிவகான்னு ஒரு பதத்தை போட்டுட்டோம், அதுக்கு அண்மையை எங்கன்னா சதாபூர்வகா. சிவகாக்கு முன்னாடி சதா வந்ததுன்னா பேரை சேர்த்துக்கணும், சதாசிவன் நம்ம சேர்த்துக்கணுமா. இப்படி ஒரு பதப்பிரயோகம், காரணம் என்னென்னா சனாதனின்னு அம்பாளுக்கு தான் பேர். அப்போ அந்த சதா சப்தமே அம்பாளுக்கு தான் போய் சேர்றதுங்கிறத புரிய வைக்கிறதுக்காக சதா பூர்வகான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா சிவகான்னார். ஏன்னா முதல்ல சிவசக்தியாயுக்தா எதி பவத்தின்னார் இல்லையா, ஏ சிவனால் நவுறவே முடியாதுன்னா எங்கேருந்து அனுகிரகம் பண்ண போகிறான் அப்படின்னா சதா பூர்வகா சிவகா. வெறும் சதா சிவன் சொல்லிவிட்டா பரமேஸ்வரன் நினச்சிருவோம் நம்ம, அதை கூட வரக்கூடாது. அம்பாள் தான் சமஸ்தமும் பண்ணுறாங்கிறத புரிய வைக்கணுங்கிறதுக்காக சதா பூர்வகா சிவகா. அந்த சதா எப்போதும் இருக்கக்கூடிய அந்த சனாதனியோட கூட இருக்கக்கூடியதானே அவள் முன்னா இருக்கக்கூடியதானே, கவனிக்கணும். அவளோட சேர்ந்து இருக்கிறது வேற, அவளை முன்னிட்டு வருது வேற, ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. அப்போ அதுலேயும் பிரதான சதாபூர்வனாக இருக்கக்கூடியதானே அந்த சிவன் என்ன பண்றான்னா தது இதம் அனுகிரண்ணாதி, இந்த லோகத்தை அனுகிரகம் பண்றான். எப்படின்னா தவாஜ்ஞா மாலம்பிய, உன்னுடைய ஆஜ்ஞையை ஏத்துண்டு. அப்போ நீ ஏதோ அவன் கேள்வி கேட்டு நீ ஏதோ பதில் சொன்னியான்னா அப்படிலாம் இல்லையா, புரூல் அத்திக்கு யோகோன்னார் செலத்யாம். அப்படி ஒருத்தனை பார்த்து அம்பாள் அப்படி என்ன காட்டுவாளாம் அப்படிம்பாலாம், அவ்வளோதான். அந்த புருவ ஆட்டலில் இவனுக்கு அனுகிரகம் பண்ணுமா வேண்டாமான்னு சுவாமி தீர்மானம் பண்ணி அனுகிரகம் பண்ண வரான் அந்த சதாசிவன். அப்பேற்பட்ட சக்தியாக அந்த சுவாமி தான் இருக்காங்கிற அந்த ஒரு ஞானம் சித்திக்கிறது இல்லையா, அது எப்பேற்பட்ட விஷயமாக இருக்கு. அப்போது நமக்கு ஒரு பெரிய ஒரு சந்தேகம் வந்துடும், இது என்ன பரமேஸ்வரன் அம்பாள், பரமேஸ்வரனோட அம்பாள் பெரியவரா, அம்பாளோட பரமேஸ்வரன் பெரியவரா, இது என்ன பெரியது, அதாவது இது ராமகிருஷ்ண பேதம் மாதிரி, இது சிவவிஷ்ணு பேதத்தை கூட நம்மளால் சகிச்சுன்றலாம். சிவனுக்கும் விஷ்ணுக்கும் நடுப்பில் எனப்பா எனக்கு சிவனை பிடிக்கும் எனக்கு விஷ்ணுவை பிடிக்கும்னா சரி, அது கூட ஓரளவு பொறுத்துன்றலாம். ராமர் கிருஷ்ணர் அதை கூட கொஞ்சம் மேலே, ஏன்னா ரெண்டு பேருமே விஷ்ணுவோடைய அம்சம். ராமனை பிடிக்கும் கிருஷ்ணனை பிடிக்கும் எனக்கு பிடிக்கும்னு சொல்கிறதுல ஒன்றும் தான் கிடையாது, எனக்கு அவனையும் பிடிக்கும் இவனும் பிடிக்கணும், எனக்கு இவனை பிடிக்கும் அவனை பிடிக்காதுன்னா தான் சிரமம், ரொம்ப சிரமமாயிடும் அது. அதை விட சிரமம் இந்த இப்போ சிவபார்வதிக்கு நடுப்புற பேதம் வந்ததுன்னா, ஏன்னா ரெண்டு பேரும் அர்த்தநாதீஸ்வரர் ஒரே சுரூபம், வேறு வேறு ரூபம் கூட கிடையாது, ஒரே ரூபம். அதைத்தான் அடுத்தது புரிய வைக்கிறதுக்காக என்ன பண்ணார், பின்னாடி வரும்போது துவயா ஹிருத்வா வாமம் வபுர வபுகு அபரிதிருப்தேன மனசா சரீரார்த்தம் சம்போஹோ அபரமபி சங்கே ஹிருதமபூத்து எதேதத் த்வத்ரூபம் சகல மருணாபம் த்ரிநயனம் குஜாபியாமானம்ப்ரம் குடில சசி சூடால முகுடம். பரமேஸ்வரனே சொன்னது, சந்தேகமே படக்கூடாது நம்ம இந்த ஸ்லோகத்திலலாம்.
இது ஏதோ கவியினுடைய ஒரு சாமர்த்தியத்தை காட்டுறதுக்காக ஆச்சாரியால் ஏதோ எழுதிட்டார் அப்படின்லாம் நினைக்கப்படாது. சௌந்தர்யா சத்தியவாக சுவாமியே தன்னுடைய வாயால் தான் எப்படி கட்டுப்பட்டுருக்கோம் அம்பாளுக்குன்னு எழுதி வச்சது. அதனால் நம்ம அதில் அலட்சியமே வரக்கூடாது, லவலேசம் கூட சந்தேகமே இருக்கக்கூடாது. அவர் சொல்கிறார், துவயா ஹிருத்வா வாமம் வபுஹு அபரிதிருப்தேன மனசா. நீ பரமேஸ்வரனுடைய அர்த்தாங்கினியாக இருக்கேங்கிறது லோகத்துக்கு தெரிஞ்ச விஷயந்தாம்மா, ஆனால் எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது. பாதி சரீரத்தை எடுத்துட்டதுக்கப்புறம் திருப்தி இல்லாமல் முழு சீனி எடுத்துட்டியோரும் எனக்கு ஒரு சந்தேகம். சரீரார்த்தம் சம்போகோ அபரமபி ஹிருதமபூதி இது சங்கே. இன்னொன்னே நீ எடுத்துட்டியோன்னு எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. ஏன் காரணம்னா, பரமேஸ்வரனை வர்ணிக்கும்போது அர்த்தநாரீஸ்வரனாக வர்ணிச்சுட்றா, ஆனால் உன்னை வர்ணிக்கும்போது எதேதது துவத்ரூபம் சகலம் அருணாபம். உன்னுடைய ரூபம் இருக்கே, பரமேஸ்வரனுடைய கலர் வெள்ளை, அம்பாளுடைய கலர் சேப்பு, அம்பாளுடைய வர்ணம் சேப்பு. அப்போ உன்னை வர்ணிக்கும்போது முழுசாக சேப்பாக இருக்கக்கூடியவள்னு வர்ணிக்கிறா. அப்போது உன்னை வர்ணிக்கும்போது அவள் என்ன பண்ணுவா, வர்ணிக்கக்கூடியவா, பாதி சேப்பாக பாதி வெள்ளையாக இருப்பா அம்பாள்னு சொல்லணும். அப்போது அது ஆகிடுத்து என்னாச்சு, சேப்புனால அந்த கலர்னாலே எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இன்னொன்று, திரிநயனம் மூணு கண்ணுங்கிறா, வாஸ்தவமாக பாதியில் இருந்தால் ஆக்சுவலாக ஒன்றரை கண்ணு. அதுதான் ஒன்றரை கண்ணுன்னு எங்கேயிருந்து வந்ததுன்னா அங்கேயிருந்து தான் வந்தது. அர்த்தநாதீஸ்வர ஸ்வரூபத்துலேருந்து தான் இந்த ஒன்றரை கண்ணுங்கிறது வந்தது. அம்பாளுக்கு ஒன்றரை கண்ணு, ஏன்னா நெத்தியில் நடுப்புற இருக்கும், சுவாமிக்கு இப்படி இப்படி வாகிருக்கும் கண்ணு. அப்போ இந்த கண்ணு எப்படி இருக்குன்னா, பாதி உடம்பு அங்கே போச்சுன்னா இங்கே ஒரு அரை கண்ணு இருக்கும், அங்கே ஒரு அரை கண்ணு இருக்கும். அப்போ இந்த ஒன்று இந்த அரை, இந்த ஒன்று இந்த அரை, ரெண்டு சேர்த்தா ஒன்றரை ஒன்றரை மூணு கண்ணு. இப்படி தான் நம்ம கணக்கு பண்ணி ஆனோம். ஆனால் அம்பாள் ஸ்தோத்திரம் பண்ணும்போது என்ன சொன்னால், திருநயனங்கிறா. அப்போ மூணு கண்ணும் உங்கிட்டே இருக்குன்னு சொல்கிறதுனாலையும், உன்னுடைய ரூபம் முழுசாக சேப்பு கலரில் இருக்குதுன்னு சொன்னதுனாலையும், குஜாபியாம் ஆலம்பரம் குட்டியில் சசி சூடால மகுட்டம், மேலே இருக்கக்கூடிய பாரத்தினால உன்னுடைய ரூபம் கொஞ்சம் அப்படி குனிஞ்சிருக்குன்னு சொல்கிறதுனாலையும், ஏன்னா அம்பாள் அம்பாளுடைய ஆபரண ரீதி வேறு, அம்பாளுடைய அங்கங்களுடைய விதம் வேறு, சுவாமியினுடைய ஆபரண ரீதி வேறு, சுவாமியினுடைய அங்கங்கள் இருக்கக்கூடிய ரீதி வேறு. அப்போது வியாழாபரணம் போட்டுருக்கக்கூடிய அந்த சுவாமி ஒரு பக்கம், இந்த பக்கம் ஆபரணங்கள்லாம் சொர்ணாபரணம் போட்டுருக்கிற அம்பாள் ஒரு பக்கம், அப்படி ஒரு ஆபரணத்தினாலையும் தன்னுடைய அங்கத்தினுடைய காரணத்தினாலையும் கொஞ்சம் குனிகிற மாதிரி வரணும்னா ஒரு பக்கம்தான் சாஞ்சிருக்கணும். வெயிட்டு ரெண்டு பக்கமும் வச்சாதான் ரெண்டு ஒரே மாதிரி சாயம். ஒரு பக்கம் மட்டும் வெயிட்டு ஏற்றினோம்னா ஒரு பக்கம் மட்டும் தான் சாயம், இன்னொரு பக்கம் நிமிந்துட்டு இருக்கோம். இப்போ இப்படி நம்மளால் சாய முடியுமே. அப்போ அந்த மாதிரி பரமேஸ்வரன் சாஞ்சிருந்தார்னா, இல்லை நன்னாவே குடிஞ்சின்றிருக்கான்னு உன்னுடைய ரூபத்தை சொல்கிறா. அப்போ நீ முழுசாக எடுத்துட்டியோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். இன்னொரு ஒரு காரணம், சசிச்சூடால மகுட்டம், தலையில் வந்து சந்திரனை வச்சுருக்கக்கூடிய மகுடத்தை உடைய வேண்டால், அதனால் எனக்கு என்னவோ நீ முழுசாக எடுத்துட்டியோன்னு எனக்கு தோன்றது. அதே இவர் சொல்கிறார் பார்க்கணும், சாதாரணே ஸ்மரஜயே நிட்டிலாட்சி சாத்தியே பாகி சிவோ பஜது நாம யசமகிரம் வாமாங்கிரி மாத்திர கலிதே ஜனனித்வதீயே காவா பிரசக்திரபி காலஜயே புராரேகே அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த சாகர ஸ்தவம்னு நீலகண்ட தீட்சிதர் எழுதினது. அவர் சொன்னார் அம்பாள் மேலே, இந்த காமனை எரிச்சார், காமனை எரிச்சாருங்கிறா பரமேஸ்வரன், காமனை எரிச்சது நெத்தியில் இருக்கிற கண்ணு, வாஸ்தவமாக பார்த்தா பாதி கண்ணால் தான் அவர் எரிச்சிருக்கார், மீதி பாதி கண்ணால் எரிச்சது நீ தான். ஆனால் பரவாயில்ல, போனால் போகிறது, பாதி கண்ணால் ஏதோ சம்மந்தப்பட்டிருக்கோ இல்லையோ, அதனால் சரி இப்போ காமனை எரித்தவர்னு அவருக்கு பேர் வேணால் கொடுத்துட்டு போயிடலாம். ஆனால் இந்த மார்க்கண்டேயனுக்கு அனுகிரகம் பண்ணும்போது சுவாமி காலனை உதச்சார்னு சொல்கிறா, அதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா நாம யசகா சமக்ரம் முழுசாக வாமாங்கிரி மாத்திர கழித்தே இடது காலால் மட்டும் உதச்சார் யமனை. அப்படி இருக்கும்போது அந்த கால் மொத்தமும் ஒன்றை சேர்ந்தது இல்லையா, அதை மட்டும் உதச்சதுனால ஜனனி தொதியே காவா பிரசக்தி ரவி காலஜயே புராரேகே, காலனை ஜெயிச்சான்னு பரமேஸ்வரனை சொல்கிறதுக்கு இங்கே வக்தியே வரலையம்மா, நீதானமாக அதை ஜெயிச்சு கொடுத்த. ஏன்னா அழிக்கிறதுக்கு சுவாமிக்கு தெரியுமா, காப்பாற்றுறக்கிறோன்னு அம்பாளுக்கு தான் தெரியுமா. காமனை அழிக்கிறதுங்கிறது ஈஸி, ஆனால் காலனை ஜெயிச்சு அவனையும் அழிக்கக்கூடாது. ஏன்னா காமனை எரிக்கவே எரிச்சுவிட்டார், காலனை அடக்கி உடைக்கிறது தான் சம்ஹாரம்னால. அவர் முழுசாக மூர்ச்சையாய் அப்படியே அவர் வதன்லாம் பண்ணிவிடலை காலனை ஜெயந்தான் பண்ணார். அதனால சொன்னார் பெரிய அழகாக சொல்லுவா, ரெண்டு பேரையும் சேர்த்து அனுகிரகம் பண்ணா அப்படின்னு சொன்னாக்க காம ஜெயத்தை அடைஞ்சிடலாம்.
அம்பாள் மட்டுமே அனுகிரகம் பண்ணால் கால ஜெயத்தை அடையலாம். சரிவா, இதையே அபிராமி பட்டரும் சொல்கிறார். அபிராமி துதியில் சொல்லும்போது, பாடலில் சொல்லும்போது, அம்மா உன்னுடைய இடது காலால் தானே இது, இவர் சொன்னால் கூட எங்கேயோ இருந்தாலும் சொல்லிடலாம். அபிராமி பட்டர் அங்கேயே இருந்தவர், எங்கே எந்த க்ஷேத்திரத்தில் நடந்ததோ அங்கேயே கடையூர்லேயே உட்காந்து சொன்னவர். அதனால் சொன்னார் அவர், அம்மா இடது காலால் அவர் யமன் அழிச்சது அது சுவாமிக்கு போகக்கூடிய பெருமையே கிடையாது, அது ஒன்றை மட்டும்தான் சேர்ந்தது. அதனால் சொன்னார், நர்மாசி சம்ஹரசி நிர்வகசி த்ரிலோகியம் நிர்மாசி விருத்தாந்த மேதமபி வேத்தி நவா மகேஷா தஸ்யேஸ்வரஸ்ய கிரிஜே தவ சாகச்சரியா ஜாத்தா ஸ்ருதிஷ்வபி ஜகஜனகத்துவவாதா. அப்போ பிதரவு பிதரவுன்னு இந்த லோகம் முழுக்க அம்மா அப்பா அம்மா அப்பான்னு சொல்கிறாலே, இது எப்படி சித்திச்சது முழுசாக அம்பாலா போகணத்தினால? அவர் சொன்னார், நிர்மாசி நீ இந்த லோகத்தை நிர்மாணம் பண்ணுற, சம்ஹரசி அழிக்கிற, நிர்வகசி காப்பாற்றுற, எல்லாம் நீ தான் பண்ணுற, த்ரிலோகியும் இந்த மூணு லோகத்துக்கும் இந்த மாதிரி ஒன்று நடக்கிறதுன்னு பரமேஸ்வரனுக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியலையே. இவ் விருத்தாந்த மேதமபி வேத்தி நவா, இது தெரியுமா தெரியாதான்னே தெரியல, அந்த அந்த லட்சணத்தில் இருக்கு. ஆனால் அந்த அப்பேற்பட்ட ஈஸ்வரனை தஸ்யேஸ்வரஸ்ய கிரிஜே, அந்த ஈஸ்வரனுக்கு தவ சாகச்சரியாத்து உன் கூட இருக்காங்கிற அந்த ஒரு காரணத்தினால ஸ்ருதிஷ்வபி ஜாதா, வேதத்தில் கூட ஜகத் ஜனகத்துவவாதா, இந்த ஜனகத்தை இந்த லோகத்துக்கு அவன் அப்பான்னு சொன்னான்னு நீலகண்ட தீட்சிதர் சொன்னார். அதே விஷயத்தை இங்கே பார்த்தோன்னு சொன்னால் சௌந்தர்யலகரியில், தவாதாரே மூலே சக சமயையா லாஸ்யபரையா நவாத்மானம் மன்யே நவரச மகா தாண்டவ நடம் உபாபியாம் ஏதாபியாம் உதய விதி முத்திஷ்ய தயையா சநாதாபியாம் ஜக்ஞே ஜனக ஜனனீமத் ஜகதிதம் அப்படின்னு சொல்லி, உன்னுடைய அந்த ஆதார சக்கரத்தில் இருக்கும்போது அந்த சமயான்னு பேர், பரமேஸ்வரனுக்கும் அம்பாளுக்கும் எந்த விதமான வேற்றுமையும் இல்லாமல் ஒரே மாதிரி சமமாக இருந்தாலும் அந்த இடத்துல, அதனால் அம்பாளுக்கு அந்த இடத்துல சமயான்னு பேர், அந்த மூலாதார சக்கரத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு. அப்போ அந்த லாஸ்ய வரையா லாஸ்ய நடனம் அம்பாள் பண்ணுறா, இங்கே தாண்டவ நடனம் சுவாமி பண்ணுறார் அந்த இடத்துல. அந்த இடத்துல பைரவன் பைரவின்னு ரெண்டு பேருக்கும் பேர், ரெண்டு பேரும் தனித்தனி ரூபம், ஆனால் ரெண்டு பேரும் ரத்தவர்ணம், எதை பேச ஆரம்பிச்சோமோ அந்த இடத்துக்கு வந்தாச்சு. அப்போ ரெண்டு பேருமே ரத்தவர்ணமாக இருக்கா, பேரும் ஒன்றா இருக்கு, செய்யக்கூடிய காரியம் என்னென்னா அப்படி அந்த நர்த்தனம் ஆடும்போது அம்பாள் அப்படி கட்டாட்சத்தோடு அப்படி அந்த எந்த கட்டாட்சத்தினால அந்த பரமேஸ்வரனுடைய தபஸை கலைக்க வைக்க முடியுமோ அந்த கட்டாட்சத்தினால அப்படி பரமேஸ்வரன் ஒரு தடவை பார்த்தாலாம். அப்படி பார்க்கும்போது சுவாமியும் அதே கட்டாட்சத்தில் அம்பாளை பார்க்கும்போது இந்த ஜகம்ங்கிறது ஒன்று உண்டாச்சுமா, உங்களுடைய அந்த ரெண்டு பேருடைய பார்வையில் தான் இதுவே உண்டாச்சு. அதனால ஜனக ஜனனீம ஜெகதிதம், இந்த லோகமானது அம்மா அப்பாவை உடையதாக ஆச்சுனார். அப்போ இந்த ஜனகத்துவவாதம் சுவாமிக்கு எப்படி சித்திச்சதுன்னா, அந்த சமயாவோட சேர்ந்துருக்கிறதுனால சித்திச்சதே தவிர தனியாக சித்திக்கல. அப்போது இந்த சௌந்தரலகரியினுடைய சாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், இந்த சர்வசியாத்யா மகாலட்சுமிஹின்னு எந்த ஒரு வஸ்து இருக்கோ, எல்லாத்துக்கும் ஆதி வஸ்துவாக இருக்கோ, அதுதான் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் துர்காலட்சுமி சரஸ்வதி இத்தியாதி ரூபங்கள் எல்லாத்தையும் தாங்கிண்டு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் பண்றது, அதுக்கும் மேற்பட்டதான ஒரு வஸ்துங்கிறது இந்த லோகத்தில் கிடையவே கிடையாது. இந்த லோகத்தில் எத்தனை வஸ்துக்கள் ஆசையை உண்டு பண்றதுக்கு இருந்தாலும் அதே வஸ்துவை வச்சு ஆசையை போக்கடிக்கக்கூடியவளாக அந்த அம்பாள் இருக்கிறதுனால நம்ம தேடின்னு போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எந்த வஸ்துவை ஆசைப்படுறோமோ அந்த வஸ்துவையே அம்பாளாக பார்த்தா போகிறோம் இல்லையா. அப்போ பார்த்துட்டாலே எங்கேயும் தேடின்னு போகாமல் அந்த வஸ்துவை அம்பாளாக பார்த்துட்டாலே அந்த கரும்பு வில்லு நமக்கு எப்படி பாதையை கொடுக்காமல் இருக்கோ அந்த மாதிரி இந்த வஸ்துவ மேலேயும் நமக்கு ஆசையானது இருக்கும், ஆனால் அடையணுங்கிற ஆசை இருக்காது. அதையும் அம்பாளாக பார்த்து அம்மா உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம் நமக்கு வந்துடும் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுனால பரமேஸ்வரனே அவரே எழுதி, அப்பா நான்லாம் பெரிய பவர்லாம் கிடையாது, எனக்கெல்லாம் பிரம்மாவும் பெரியவன் கிடையாது விஷ்ணுவும் பெரியவன் கிடையாது, எங்களெல்லாம் ஆட்டி வைக்கிறதுக்குன்னு ஒத்தி இருக்கா சர்வேஸ்வரி, அவதான் பிராகிருதி, அவதான் பிரகிருதி, அவதான் மாயே, அந்த மாயையும் மாட்டி வைக்கக்கூடிய ரூபமும் அவதான், அந்த சர்வசாத்யா எல்லாத்துக்கும் தலைவி அவதான், எல்லாருக்கும் ஆசையை கொடுத்து அந்த ஆசையை போக்கி அவதான் சர்வஸ்வரூபிங்கிறதையும் புரிய வச்சு அவதான் இந்த லோகத்தை பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல வந்தது தான் இந்த சௌந்தர்யலகரி. அப்போ சௌந்தர்யலகரியிலேருந்து அம்பாள் தான் சாட்சாத் பரபிரம்ம வஸ்துங்கிறத தெரிஞ்சுக்கிறோம்.
ஆசைப்படக்கூடிய வஸ்துவை அவசியம் ரசிக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் ரசிக்கும் போது அது பகவத் ஸ்வரூபம் அப்படிங்கிறத ரசிக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஸ்திரீகள் அத்தனை பேருமே பரதேவதையினுடைய ஸ்வரூபம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். எத்தனை வஸ்துவை பார்த்தாலும் எத்தனை பேரை பார்த்தாலும் அம்பாளாகவே பார்க்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அந்த அம்பாளை தவிர அடைய வேண்டிய வஸ்து, ஆசைப்பட வேண்டிய வஸ்து இன்னொன்று இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். அம்பாளை தவிர அழகான வஸ்துவும் இந்த லோகத்தில் வேற எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் சௌந்தரிய லகரியினுடைய சாரம் அப்படிங்கிறது. அப்பேற்பட்ட அந்த அம்பாளுடைய அனுகிரகத்தினால இந்த தெரிஞ்சுக்கிறோங்கிற விஷயம் தெரிஞ்சின்ற மாத்திரம் இல்லாமல் அனுபவத்துக்கு சித்திச்சு அந்த மாதிரி வாழக்கூடியதான ஒரு பாக்கியத்தையும் அந்த அம்பாளோட எத்தனை ரூபம் இருக்கோ அத்தனை ரூபம். ஏன்னா நமக்கு பிரம்ம விஷ்ணுருத்ரால் எல்லாரையும் ஒன்றா பார்க்குற பழக்கமே இன்னும் நமக்கு வரல. அப்புறம் அதுக்கும் மேலே பராசக்தியை பார்க்கக்கூடிய சக்தியெலாம் நமக்கு வரணும். அதனால இந்த பிரம்ம விஷ்ணு ருத்ரா துர்கா லட்சுமி சரஸ்வதி மேலே இருக்கக்கூடிய மகாசரஸ்வதி மகாலட்சுமி மகாகாலின்னு சொல்லக்கூடிய எல்லா ரூபமாக இருக்கக்கூடிய அம்பாள் எல்லா ரூபத்தையும் நமக்கு தந்தருளி அதனால் அதற்கக்கூடியதான ஞானத்தையும் கொடுத்து அம்பாலை அறியக்கூடிய ஞானத்தை அம்பாலே தந்து அனுகிரகம் பண்ணோன்னு பிரார்த்தனை பண்ணி முடிச்சுக்கிறேன். அம்ப ஜகதம்ப கூஜை நம சிவகாம்யை ஜெகதம்பிகே.